பாட் ஆஃப் பண்ணிரானா? பாட் ஆஃப் பண்ணிரவா? இல்லடா ஓடட்டும்டா, நோ ப்ராப்ளம். ப்ரோக்கன் ஒயிட்டி வணக்கம், பிளாக் டெவில் வணக்கம். தமிழ் ஒய்டி கேமிங் வாங்க ப்ரோ, வணக்கம். கதிர் தத்தா வணக்கம், ரோஷன் வணக்கம். வாடா ஆன்லைன்ரா ரோஷன். ஹேமந்த் ஹாய் ப்ரோ, வாங்க வணக்கம். நாடகம் முடிந்தது, சிவச்சந்திரன் மாப்ளே என்ன பண்ற ஃபேஸ்புக் பக்கம்? இன்னைக்கு வந்து குதிரை கேம் விளையாட போறோம். டிஸ்கார்ட் விசி. ஓகே, எந்த விசின்னு கேட்கறானே ரோஷனு. அங்கே போயிடலாமடா பாண்டியன் விஷயலுக்கு. அந்த விசிக்கு வந்துடுறா இவனே. சொல்லுங்க ப்ரோ. இவன்டா சூசா, இங்கே இப்போ சாப்பிட போயிட்டானா? ஓ, 2 மினிட்ஸ் சும்மா. அந்த வேத தாத்தா விசி இருக்கலாம், இங்கே வர சொல்லிடுறியா அவனா? நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து குதிரைக்காரனா இருக்க போறோம். நம்ம குதிரை வருது பாருங்க. குதிரை பேர் வந்து வேதாளம். இந்த கேம்ல வந்து குதிரை தான் மெயின். அது ஒழுங்கா இருந்தா தான் வந்து மற்ற எல்லாமே ஒழுங்கா நடக்கும்.
ப்ளஸ் இந்த கேமில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த வெதர் ஓட கிராஃபிக்ஸ். ஐ திங்க் ஜிடிஏ சிக்ஸில் இதே லெவலில் தான் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். அங்கே யாரோ சுற்றுறாங்க. இங்கே கிரைண்டிங்கிறது என்னென்னா போகிற வரவனை அடித்து காசு எடுக்கிறதான்னாங்க. போகிற வரவனை அடித்து ஓகா ஒரு விட்னஸ் இருக்கான், நம்மளை வந்து ஒரு விட்னஸ் பார்த்துட்டாங்க அப்படின்னா வந்து போலீஸ் நம்மளை துரத்துவாங்க. அந்த விட்னஸ் வந்து இந்த சைடு தான் போயிட்டுருக்கு. அந்த போயிட்டுருக்கான்ல அவன் அடுத்த ஒரு விட்னஸ். அந்த விட்னஸையும் முடிச்சிருவோமா அப்படின்ட்டு அவன் போலீஸ்க்கு போயிட்டான் அப்படின்னா நம்மளை முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நல்லா சேர்ந்து. விட்னஸ் ராடே ஒருத்தனை சுட்டது கடை இத்தனை பேர் நம்மளை போட்டு கொடுக்கறதுக்கு எவ்வளவு பேர் சுத்துறாங்க பேர். இருந்த விட்னஸ் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். வாங்க ப்ரோ நம்ம வீசில் தான் இருக்கிறேன். ஆன்லைன் வைக்க ப்ரோ ஒரு ராங்கு இல்லை, நான் துப்பாக்கி உள்ளே வச்சிடறேன் சாமி. ஆளை விடுங்க, நம்ம அடித்து போட்டமே நீங்கள் கிடக்குறாங்களா இல்லையான்னு தெரியலையே. சுட்டதே வேஸ்டாக போச்சையா. பிரதீப் திவாகர் மூர்த்தி வணக்கம் ப்ரோ, குட் ஈவினிங். ஐ எம் ஃப்ரம் லண்டன். ஓகே வெல்கம் வாங்க. குதிரையில் வீலிங் அடிச்சு காமிக்கவா. விக்னேஷ் வணக்கம், தருண் வணக்கம், ரோஷன் ஒருத்தன் டிஸ்கார்டு வரவான்னு கேட்டேன், அதுக்கப்புறம் ஆளை காணாம். நம்மளுக்கு கேம் தெரியாது, இவங்க வந்தால் தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ சைக்கிள் சூசையும் லோகேஷ் ப்ரோ வருவாங்க, அதே மாதிரி மற்ற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரோஷன் விஷயம்லாம் வந்தாங்கன்னா எல்லாம் சேர்ந்து
கிளிச்சு இழுத்து போடாம யாரடா? ஓ பிரின்ஸ் ரோசனையா? இப்போ தான்டா வந்திருக்கான். இப்போ தான் அழுத்து போட்டிருக்கேன். கார்த்திக் வணக்கம் வாங்க. ஹாய். டேய் இப்போ தான்டா வந்த ராஸ்கல். நான் சேனலில் இங்கே பாரு, நான் கேமுக்குள்ளே இல்லை, கேம் ஒரு சின்ன இதில் வச்சுக்கிட்டு சைடில் வீசியும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஃப்ராடு பண்ண முடியாது சரியா? மெட்டா மெட்டா. எங்கே இருக்கீங்க? எங்கே இருக்கேன்? டேய் ஆன்லைன்டா. ராக்ஸ்டாரோட சோஷியல் கிளப் ஐடின்னு ஒன்று இருக்கும்டா, அதான்டா. ஓ ஓகே ஓகே ஓகே. எஸ் ஐஐபிஎம் ஐஐ பிஎம் அது என்ன பட்டன் ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும்? ஹோம் 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 பட்டன் அமுக்கணும். உங்க கீபோர்டில் இருக்கிற நூற்றுக்கணக்கான கீஸ்ல ஹோம் பட்டன் அமுத்துங்க. இறா உனே மாதிரி இங்கே ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கா, அதை முடிச்சிடுறேன். இது என்னைய பார்த்தா முதல்ல மாதிரி இருக்கா? இல்லை இல்லை, பண்ணி மாதிரி இருக்கு. ஓடிடுச்சுரா? ஓடிட்டல்ல. சரி வாங்க, ஃப்ரெண்டுக்கு சக்ட் அப் பண்ணுங்க, அப்போ தான் நான் சரக்கு குயிக்கா இருக்க முடியும். ப்ரோ வீலிங் கிடைக்கும் ப்ரோ. சாரி ப்ரோ, சாப்பிட போயிட்டேன். ஆ ஓகேடா. வாடா, ரோஷன் வந்தான், அவனை சுட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா சாப்பிட போன? சாப்பாட முக்கியம், ஆர்டிஆர் தான் முக்கியம். எனக்கு பசிக்கும். ரோஷனோட பேக்லயே போட்டண்டா. நானும் பாத்துட்டே தான் இருக்கேன், நீங்களும் அந்த பன்னி எப்பதான் சுட்டு முடிப்பீங்கன்னு. ஏய் என்னடா ரோஷனை பண்ணின்ற? விக்னேஷ் சண்முகம் வெங்கடேஷன் எமோஷனல் டேமேஜ் ஆகும் மெஜஸ்டிக்கல் பா. ஓகே, நல்ல தம்பி வந்து கரெக்டு தான் தான் இருக்காண்டா. அன்வின் வளர வணக்கம்டா. வாடா. ஸ்கின்னிங் ப்ளஸ் ஃபைவ். தோலை உரிச்சு கறியை முடிக்கல போட்டு. இந்த கறி எடுத்துகிட்டு போக முடியாதா? கறி எடுத்துகிட்டு போகலாமே. கறி எடுக்கலாம். எடுத்து உங்களை இதில் போகலாம். ஹார்ஸ் பின்னாடி வச்சு நீங்கள் குதிரைக்கு மேலே வைக்கலாம். சின்ன கறி இந்த பூரா காக்கா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் பேக்கெட்லேயே வச்சுருவோம். அப்படிதானே டிக்ளைன் தானடா? அக்செப்ட். ஏன் படுத்துறீங்க இப்படி எல்லாம்? மண்டை ஒரு மனசை எப்படியா உசுறு வாழ்றது அப்படி போங்க. என்னடா சார் வித்த காமிச்சிட்டு இருக்க, கண்ணு வச்சு இப்படி அதெல்லாம் பண்றேன் ப்ரோ? அதான் இது ப்ரோ லெவல். சூசா இப்ப அந்த கறிய எடுத்துட்டு போக முடியாதா? என்ன சொல்லுங்க, இது தூக்க முடியாது. ம், காட்டு பண்ணி இங்க வரது நம்ம பையன் இல்லல? ஒன்பது சென்ட் அவ்வளவு கொடுத்திருக்காங்களா?
பெரிய பணக்காரன் போல. அதா போஸ்ட் இன்வைட் வந்திருக்கும் பாருங்க. என்னதுரா போஸ்ட் போஸ்ட் இன்வைட்? அப்படினா அது ஹோம்ல தான் அமுக்கணுமா? இல்ல இல்ல, வெயிட் பண்ணுங்க. 9 சென்டா. ம், 4 பைசா. டேய் டேய், யாரா அது? ஹோட்டல் தான். டேய் யாரா அவன்? டேய் எதுக்குடா இப்ப கொண்ட? சும்மா நல்லா இருந்துச்சு. அட வேற லொகேஷனுக்கு போய்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, நான் கொண்ட என்ன பக்கத்துல அதனால இருக்க மாட்டேன். ரெண்டு பேரே போட்டாடாப்பா இருமேக்கு அவரே. ஓகே, இவங்க அடிச்சு பாங்க, நம்ம ஜாலியா வெளிய போகலாம். இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு பாருங்க, நம்ம ஜாலியா வெளிய போகலாம். இல்ல, இன்னைக்கு ரோஷனை என்ன பண்றோம்னா வாழ்க்கை போறேன் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. இன்னைக்கு ரோஷன், இன்னைக்கு ரோஷனை வந்து நீங்கள் ஆர்பி வரலாற்றுகள் பார்க்காத. டாய் 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 சுடாத, நான் எடுத்தேன்னா நீ தாங்க மாட்டேன். என்ன பெரிய பெரிய கண்ணெலாம் இருக்கு. எந்த பீஸ் அவன் உன்னே தாண்டா சுட வருவான், கயரை கட்டிட்டான். டேய், என்னை மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்டா நான். ஐயோ, சரி, எனக்கு என்னடா பிரச்சனை? யாரோ சுறாங்கடா, அவன் தானா? சரி வாங்க, ஏதாச்சும் இவர் வந்துடுமா? லோகேஷ் ப்ரோ, ஏண்டா அது வரைக்கும் ஃபன்லாம் இல்லை. உன்ட்ட எவ்வளோ பைசா வச்சிருக்க கையில்? நம்ம கையில் அவ்வளோ காசு இல்லை சார். அப்போ மூடிட்டு வாங்க பாஸ், போய் கிரைண்ட் அடிப்போம். 5000 இருக்குன்னா வந்து 2500 கொடு, எனக்கு ஷேர் கொடு. வா, சுட்டையில் 2 தடவை எங்கே இருக்க வா. என்னடா பண்ணுவது? டேய், நான் கனெக்ட் ஆயிட்டேனா? அவ்வளவுதான் ப்ரோ, இந்த பீஸ் நம்பர் கொஞ்சம் இருந்து பாத்துக்கலாம். டேய், அவன்கிட்ட நான் காசு வாங்கணும்டா, ஏன்டா அவனை எடுத்து வந்தேன்? வாங்க, என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஓ, அவன்கிட்ட காசு எடுத்துக்கலாமா இப்ப நம்ம? இல்ல ப்ரோ, திருட முடியாது ப்ரோ. திருட முடியாதா? டேய், அப்ப நீயே குடுறா, அவனை காப்பாத்தி விடுறா பாவம் நம்ம பையன். கட்டி தான் போட்டிருக்கியா? சரி, இங்க பாரு, நான் அவனை அவுத்து விட சொல்றேன், எனக்கு 2500 கொடு. 5000 இப்ப சொல்லு பைசா தெரியா இல்லையா? எருமு மாட்டு போய் கொடுத்து திங்க விட்டுருக்கு. முதல்ல பாம்புட, சொல்லு பைசா தெரியா இல்லையா? யூ கில்டா, எப்பரா செத்தான்? தண்ணியில போட்டா. டேய், மெர்சிலஸ், ஐயோ மர்டர் ஆர்லிங்க. நான் வரேன். ஏய், என்னடா ஏதோ அடிக்குது. யுவர் ஹெல்த் கேர் இஸ் எம்டி. ஹெல்த் கேர் இஸ் எம்டியா? பசிக்கும் போல. எங்க இருக்கு? டேய், ஆறா. டேய், உன்னை கொல்ல போறேன் பாரு. பார்லினா என்ன? ஐயோ, ஹெட்ஷாட். இல்ல இல்ல, பார்லினா ஒண்ணு வந்துரும். யாரு கொன்னா?
டே ஐயோ டே பார்லின்னு சொல்லி அமுக்கிட்டேன்டா. அது ஒரு பிரச்சனை இல்லை, என்கிட்ட திரும்ப அமுக்கிட்டீங்களா? ஆமா. நீங்க தானே ஒன் வி ஒன் கூப்பிட்டுருக்காரு போங்க. யாரு? நீங்க தான் வர இருக்கு. நீங்க பிச்சைக்கார மாதிரி தெரியுதா? நீ பணம் கொடு, நீ பணம் கொடு, நானே வாங்கிக்கிறேன். நீ பணம் கொடு, நானே வாங்கிக்கிறேன். நீ தாத்தாவை சுட்டேல. நமக்கு பொருள் கேவனா வந்து வேற ஒருத்தர் வச்சுருவாங்க. ஓடிட்டு போடா, அதுக்கு பேர் தான் கிரைண்டிங் இருக்காங்க இங்க. தாத்தா அப்படி அனுப்பிட்டா அது கிரைண்டிங் வராது. காசு கைக்கு வருது, அது எப்படி இருந்தானடா? ஆமா, இப்போ நான் அந்த இதுல இருக்கானடா டீம்ல. ஆ வந்துருங்க, வந்து ஆ உங்க டீம் தான், நம்ம டீம் தான். இவ யாருங்க டீம்ல செத்துது? ஓகே லோகேஷ் ப்ரோ, லோகேஷ் ப்ரோ தெரியுமா இங்க இருக்குறோம்ட்டு? அவர் டெஃபன் ப்ரோ. நான் வந்தா டே டே அந்த ஃபுட் எடுத்து சாப்பிடுறது எப்படிடா? டாப் அமைச்சிட்டு ரெண்டு வாட்டி, ஒரு வாட்டி ஆறு ப்ரோ டாப் ஹோல்டு பண்ணிட்டேன். எல்லாத்துக்குமே டாப் தான் ப்ரோ. ஹாட் கீஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் கியூன்னு வச்சிருக்கேன். கியூ வச்சிங்கன்னா சாப்பாட்டு இதெல்லாம் சர்க்கிளோட வரும். நான் அப்படியே லூஸ் மாதிரி ஒரு ஆளை பார்த்துட்டேன். எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு மாட ஆக்டிவேட் பண்ண மாட்டேன். அதான் இந்த 3.1 வருஷம் மூலம் டப்பு டப்பு உள்ள போயிருது எப்படி? என்னடா இது வே பாயிண்ட் வச்சிருக்க? இல்ல இல்ல, அங்க டெலிபோர்டேஷன் மெஷின் போறதுக்கு அவர் வர ஒரு சின்ன சின்ன. சரி, இப்ப ஹெல்த் வந்து ஃபுட் சாப்பிட்டா தான் அந்த ஹார்ட் இன்கிரீஸ் ஆகும் அப்படிதானே? ஆமா, கோர் இன்கிரீஸ் ஆகும். சரி, ஹார்ட்னா தான கோர். ஆமா, அந்த ஹார்ட் சிம்பல் இருக்குல்ல bro, அது கோர் bro. அந்த மூணாவது ரெட்ல இருக்கு, அது என்னது? அது வந்து டெட் டை. அத ஒன் ஷாட் கில் போடலாம். அது வேண்டாம், ஆக்டிவேட் பண்ணிட்டு கரெக்டா சுத்தினா ஒன் ஷாட்ல ஹெட் வந்து உங்களுக்கு தனியா கலர் எடுத்துக்கணும். காமராஜ் லியோ பாண்டியன் சார், லாங் டைம்க்கு அப்புறம் லைவ் வர மாதிரி இருக்கு. ஆமா ப்ரோ, அப்பப்போ எக்கச்சக்க வேலையில மாட்டிக்கிறோம், அப்பப்போ டைம் கிடைக்கும் போது லைவ் போட வேண்டியதுதான். பாருங்க இந்த இடத்துல ஆர்எக்ஸ் ஏதோ போட்டிருக்காங்க, ராக் ஸ்டாரோட லோகோ போட்டு. ஆர்எக்ஸா? இவங்க மட்டும் எப்படி ஸ்பீடாக ஓடிடுறாங்கன்னு தெரில. லோகேஷ் ப்ரோ வந்துட்டாரு. லோகேஷ் ப்ரோ உள்ள வாங்க. டேய் பண்ணுறது நீ, பண்ணுற ஃப்ராடுத்தனம்லாம் நீ தான் பண்ணிட்டுருக்க ப்ரோ. வந்து என்னை நாலு தடவை சுட்டுட்டான் ப்ரோ. இங்கே பாரு, அது மாதிரி தான் லோகேஷ் ப்ரோலாம் பண்ணிடுறாது. அவர் கெட்ட கெட்ட வதில் திட்டிடுவார், லைவ்லாம் பார்க்க மாட்டார். பார்த்துக்க, நோ ப்ராப்ளம், பண்ணாலும் பண்ணுறது இல்லைண்ணா. தாத்தா கேம் குள்ள அடி மனசுல என்ன கிட்ட போறாரு? கேம் குள்ள கனாபிஸ் இருக்குமா? ஐ திங்க் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேம்ல எல்லாமே. ஏன்னா நான் கனாபிஸ் கனாபிஸ் இல்ல இல்ல
ஏன்னா இல்லை, ஏன்னா நான் வந்து இப்போ நான் ஒரு இலையை பறிச்சேன்டா, அது வந்து மில்க் வீடு அப்படின்னு சொல்லிச்சு. இந்த கேனவிஸ் ஆனால் வேற ஒரு கேனவிஸ் இருந்துச்சு சாரி, இருக்கு இருக்கு நம் அது இல்லை ப்ரோ, அது பேர் கேனபிஸ்ன்னு சொல்லுவாங்க, மனுஷன் சாப்பிடுவாங்கன்னு தெரியலையே. ட்ராவல் அவார்டு பா, நான் ட்ராவலர்னு சொல்லி எனக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. எங்கடா அவன் ரோஷனு, டேய் எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர வரும்போது இங்க பாரு, நீ வாங்காம மட்டும் வா, ஏன்னா இங்க ஏதாச்சும் சினாரியோ நடக்கும் போது உன முன்னாடி விட்டு பின்னாடி முடிச்சிருவேன். பாத்துக்கணும் சைடில் முத்து ஃபிலிம் சாங்லாம் கேட்குது. ஆமாம், வீட்டுக்குள்ளே ஹாலில் வந்து முத்து படம் ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. நான் மட்டும் சொல்லலாம், ஏமாத்திருப்பாரு உங்களா ஏதோ நிறைய புத்திசாலி ஆளுங்கலாம் கூட இருக்கும். நீ எங்கடா போனேன் ப்ரோ, குதிரை விட்டுட்டு எங்கே போனேன்? குதிரை விட்டுலாம் போலியே நான். அப்போ என் பக்கத்தில் ஒரு குதிரை நிற்கிது, வேற யாரோடதா? வேற உங்களுக்கு தான் கூட இருக்கலாம். டேய் என்ன இதில் தான்டா உட்காந்துருக்கேன் நான். இல்லையடா சரி, இதை முடிச்சுட்டு போவோம் ப்ரோ. காப்பி ரைட்ஸ் ப்ரோ, காப்பி ரைட்டு வரட்டும் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நோ ப்ராப்ளம். நம்மளுக்கு இதில் பெருசாக ரெவன்யூலாம் வரப்போகிறது இல்லை ப்ரோ, அதனால் வந்து ஜஸ்ட் ஃபன், லெட்ஸ் என்ஜாய். ஹைடா ஏவி, எப்படி இருக்க? குதிரைக்கு கயிறு போட முடியாதா? போட்டு கயிறை கட்டி இழுப்போம். ஒரு குதிரையை பிடிச்சிருக்குன்றாரு. ஆனா என்னட்ட டே இவனே சூசா, என்கிட்ட கன்ல வந்து பிஸ்டல்ஸ் எல்லாம் கம்மியா தான்டா இருக்கு. புரியல ப்ரோ, கன்ல பிஸ்டல் எங்க இருக்கு? இங்க இருக்கு. 116 இருக்கு ஒண்ணுல, இன்னொண்ணுல 80 தான் இருக்கு. இருங்க இருங்க, நம்ம அன்னைக்கு மாதிரி ஒரு இதுக்கு போனோம்னா பத்தாதே. இருங்க இருங்க. ஆமா ப்ரோ, எங்க இருக்கு ப்ரோ? சாரி ப்ரோ. நான் ஓடி வந்திருக்கேன். குதிரை எதுனே உங்களுக்கு தெரியறீங்க? ஆமா ப்ரோ. என்ன தாத்தா, பஸ் விட்டுட்டு குதிரை ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்க? ஆ, கூப்டா வரத வர மாட்டாருன்றாரு. உனக்கு காமிச்சிருந்தாலே வேறுமே சொல்லி இருப்பா, தெரியட்டா. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் லோகேஷ் ப்ரோ. இது ஃபிக்ஸ் ஃபைல் ஃபர்ஸ்ட் போ இருக்கணுமா இல்ல பேஸ் ஃபைல் ஃபர்ஸ்ட் இருக்கணுமா? மலையன் ப்ரோ வாங்கிறேன் கூட. ஆ, இப்போ உங்களுக்கு ஆமோ வேணும்னா வந்து ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு வந்து புக்ல வாங்கலாம். ஆனா இப்ப ஒரு வாட்டி நீங்க மெயில் ஷாப்ல போய் கிளைம் பண்ற மாதிரி வரும். ஆமா, கூரியர்ல கூரியர் வந்துரும். ஆமா, கூரியர் வந்துரும் புல்லட்ஸ் எல்லாமே. இன்னொரு வழி வந்து நம்ம டைரக்டா இந்த மாதிரி ஆமோ. டேய் இவனோ ரெட் கலர்ல வந்திருக்கான்டா. இவரு தான் லஸ் ப்ரோ, நான் அச்சார்ல எல்லாம் ப்ரோ. வரும்
இல்லை இந்த மாதிரி பில்டிங் ஜன்னோட சிம்பிள் இருக்குல்ல, ஓகே அதில் போயிட்டு இங்கே போயிட்டீங்கன்னா அங்கே ஒரு சர்ப்பம் போல. ஆமாம், இந்த பய கன் வாங்கிக்க வேண்டியதானா? கன் வாங்கிக்கலாம், ஆமோஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். என்ன ரெண்டு பன்னு வருது? ஓகே ப்ரோ, ஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கணுமா இல்லை பேஸ் ஃபர்ஸ்ட் இருக்கணுமா? என்னது வாங்கிட்டோம் ரிவால்வர் கேட்ரிஜஸ் தானடா அது. சோல்ட் அவுட் போட்டாங்க. ஓகே, அதே மாதிரி ரேங்க் 4 இருந்தா தான் இது வாங்க முடியுமா? ஆமா, அதோட ஹையர் புல்லட். ஓகே, அந்த ரேங்க் எங்க வாங்குறது? வயதுக்குள்ள இருந்துட்டு போகுது போடா. ஒவ்வொரு டைப் ஆஃப் இருக்கு. எல்லாம் பிரஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இருக்கா இப்போ பையின்றது என்று தேவையில்ல. ஓகே, கிளிக் பண்ணாவே போதும்ல. வாங்கிட்டீங்களா? அவங்க கிட்டே தெரிஞ்சு ரிப்பீட்டரும் இது ஒரு என்னென்ன இருக்குண்ணா? என்னோட ரிவால்வர் இருக்கும். என்னோட அப்படி சுத்தினா ஃபர்ஸ்ட் கன்னு வரும், இப்போ வரமாட்டேங்குது. இங்கே வர என்னது கன்னு இங்கே வராது ப்ரோ, ஃபேஸ் வந்த மாதிரி. வெளியே போய் தான் பார்க்கணும் என்ன கன் இருக்குன்ட்டு. எடுத்துக்கலாம். சரி, எடுத்து வேடிக்கை பார்ப்போம். ஏன்டா பிஸ்டல் வாங்குனீங்க? பிஸ்டல் வாங்குறீங்களா? அதுல எழுதிருக்கு பாருங்க பிஸ்டலோட கேட்டரி. இப்போ அத என்ன பண்ணனும்? எது ப்ரோ? ஓகே, வாங்குறதுக்கு என்ன ஆகும்? ஆர் கொடுத்தீங்கனா பை பண்ணுவோம். ஓகே, ஆர் பை ஆப்ஷன் இல்ல. ஆப்ஷன் ஹைலைட் இருக்கு. ஃபுல்லா வாங்கிட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வெளியில போய் என்னென்ன குண்டு இருக்கும் பாப்போம். இந்த சாப்பாடு வாங்க போன தம்பியே காணாமே. ஐயோ, அப்ப என்ன பண்றது? இவனுக்கு கிஃப்ட் பண்ணிடுவோம் நம்ம ரோஷனுக்கு. டிஆர் காஃபி இதுடா, மில்க்டா. கௌரி சங்கர் வணக்கம் ப்ரோ, ஃபேன் ஆஃப் டிஎன் ஹைடா. பிளே வித் லோக் இருக்காரா? ஆமாம், எங்கே அந்த மனுஷன் எங்கே தான் வந்தார் ப்ரோ? எங்கே இருக்கீங்க? இந்த ஸ்டைலில் நிற்கிறது நீங்களா? இந்த இவர் தான், இவர் தான், இவர் தான். ஐயோ, துப்பாக்கியோட கிட்ட போனால் அவங்க வேறு திருப்பி துப்பாக்கி எடுப்பேன் ப்ரோ. இல்லை, எய்ம் பண்ணலாம் ப்ரோ. ஆ, தடி வேணாம்ப்பா, பம்பே வேணாம், உள்ளே வச்சுக்கிறோம். இதான் இதான் வேதாளம், முருங்கை மரம் ஏறுவாங்க எல்லாம் அது மாதிரி தான். நம்ம வேதாளம் மேலேயே ஏறுவோம். என்னென்ன சொல்கிறாரு பாருங்க ப்ரோ. கன்று வந்து அடிக்கடிக்கு டேமேஜ் ஆகும் ப்ரோ. கன்று எவ்வளோ மெயின்டெனன்ஸ் எவ்வளோ இருக்குது? அழுக்காயிரும்.
அது எங்க பாக்குறது? கண்ணா வியூவா? அதிகமா யூஸ் பண்ணோம். லைக் இங்க வந்து அடிக்கடிக்கு டேமேஜ் ஆவாங்க. அது வந்து $1 ரேட்டு நீங்களா கன் ஆயில். $1? ஆமா ஆமா. டேய் எங்கடா இருக்கு தம்பி? ஓடா தம்பி, வாடா தம்பி, தம்பி வாடா தம்பி. ஆ டேய் குடுறா டேய், உன்னோட தாத்தா வந்து இந்த ஊர்ல காசு இல்லாம நிக்கிறேன்டா, நிராயுத பணியா நிக்கிறேன்டா, குடுறா. ஃபர்ஸ்ட் நம்ம ஷேவ் பண்ணுவோம் வாங்க. முன்னாடி தம் அடிக்கிற நீ, அது அது வேற சொல்லுது. அது லோகேஷ் ப்ரோ, லோகேஷ் ப்ரோ லைவ் போட்டிருக்கிறாரா? இல்ல அவர் லைவ் போடல ப்ரோ. ப்ரோ இங்க வாங்க ப்ரோ, இங்க நீங்க அப்படி வாங்கிக்கலாம் ப்ரோ. சரி இப்ப இருக்கும் போது கன் வந்து ரொம்ப அடி வாங்கிடும். சரி இப்ப அந்த கன் என்ன பண்ணலாம்? இங்க வாங்க, இந்த ஷாப் போல வாங்க. டேய் இந்த துப்பாக்கி என்ன ப்ளோட்ரா வாங்க? கன் என்ன வச்சிருக்கீங்க ப்ரோ? ரிவால்வரா? இங்க இந்த புக் இது பண்ணுங்க ப்ரோ. இது எப்படி தரது? மறந்துட்டேன்யா. குடுக்க முடியாதுயா? கீழ தான்டா போடணும். எங்கடா போறோம்? புக் வந்து நீங்க அந்த அமினேஷனுக்குள்ள போயிடு. இது நீங்க ஷாப் அமுக்கி பாருங்க ப்ரோ. லோகி ப்ரோ என்னடா கன் வச்சிருக்கீங்க? போல்டர் கார்பைன் ரிபீட்டர். ஆ ரிபீட்டரோ இது? அது கார்பைன் ரிபீட்டர். ரிபீட்டர் தான் மாடல். ஓகேங்களா? அது ரிபீட்டர் புல்லட் வாங்கணும். இன்னொரு வந்து ரிவால்வர் வச்சிருப்பீங்க. ரிவால்வர் புல்லட் வாங்க. ஓகே, இதுல என்ன வாங்கணும்? எமோட்ஸ், க்ளோத்திங், ஹார்ஸ் கேர், அமுனேஷன் தானே? அகைன் இல்ல ப்ரோ, அமுனேஷன் ஸ்கில் வரது போல. அடடா மறந்துச்சு. என்னது என்னது இதுரா? கன்னுக்கு உண்டான ஆயில்ரா? ப்ரொவிஷனிங்ல வருமா? அமுனேஷன் தான் வாங்கணும். அமுனேஷன் வாங்கணும்யா? கன் ஆயில் தான் இங்க இருக்கு பாருங்க. எப்படி குடுக்கணும்? இவரே இவரே குடுக்க முடியாது. ஆர்பி விலாஸ்ல குடுக்க முடியாது. சாரி தாத்தா, வாங்க எல்லாம் எனக்கு தான். டேய் கீழே போடு, நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு பேர் என்ன? அட்வான்ஸ் கேமரா அதுல இருக்கா ப்ரோ? அதா வேதாளம்ங்கற குதிரை செத்துருச்சு. ஃபிஷிங். ஆமா கன் ஆயில் இருக்குடா. ஆ அது ஒரு எவ்வளவு இருக்கு உங்களுக்கு காஸ்ட்? என்கிட்ட 80 இருக்கு. ஒரு ரெண்டு மட்டும் வாங்கிங்க ப்ரோ, இப்போதைக்கு அப்புறம் வாங்கிக்கலாம். இந்த குதிரை வச்சிட்டு எனக்கு ஏதாவது காஸ்ட் தாங்க. தந்தா இந்த குதிரை வச்சுக்கோங்க. நம்ம ஒரு நாலஞ்சு ஹேஸ்ட் போட்டா காஸ்ட் எடுத்துடலாம். ஓகே கிளம்பலாமா? இப்ப ஹேஸ்ட்க்கு போலாமா? போய் நம்ம ட்ரை பண்றதுக்கு இவன் கடையை கொள்ளடிச்சா போதும் போலயடா. குதிரையே கிளிக் பண்ணிட்டு நான் மிடில் மவுஸ் பட்டன். ஆ ல ஆரம்பிக்குங்க. ஆர் க்ளீன். ஹோல்ட் பண்ணுங்க. ஆர்
வேகமாக க்ளீன் பண்ணுறோம். அதே மாதிரி ரிப்பீட் பண்ண பண்ணுறாங்க, டேமேஜ் அதிகமாகிடும், இது ரேஞ்ச் அதிகமாக. ஓகே, கண்டிஷன் வந்து ஃபுல்லாகிடுச்சு. ரேட்லி பண்ணிங்க நார்மலாக. ஓகே, அதே மாதிரி அடுத்த கன்று எடுத்துக்கிறோம் அப்படி தானே? ஆமாம். சூப்பராக பண்ணியிருக்காங்க கேமு. யாரா அவங்க? ஆமாம், ஜிடிஏ ஜிடிஏவே அவ்வளோ பண்ணவங்க, லேட்டஸ்ட் அவ்வளோ பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்புறம் பவுண்டரி எண்டிங் போவோமா? அன்னைக்கு பண்ணது என்னது இது ப்ரோ? அது வந்து ஸ்டோரி மிஷின்ஸ் ப்ரோ, அதில் காசு வராது ப்ரோ. அது அப்போதைக்கு நிச்சயமாக பண்ணோம். இது பவுண்டரி போடுவோம் வெளியில் இது கிளீன் வர்றதுக்கு. எஸ்கேப்பாக ஆறாடா? இது ரைட் கிளிக் ப்ரோ. ஆ, ரைட் கிளிக். ஓகே, நானே வந்து நான் ரெண்டே செகண்ட் கொடுங்க, நான் இது இன்னொரு ஒரு 600 ரூபாய்க்கான வட்டி மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். ம், குதிரைய விரட்டி விடாத, அமைதியாரு. குதிரை மிரள் இதுல. நம்ம ஜிடிஏல வந்து காரை மேனேஜ் பண்ற மாதிரி இங்க குதிரைய மேனேஜ் பண்ணணும் போல. ஆர் தூக்குதா? இல்ல இல்ல, ஆர் ஹேண்ட்லி. ஆர் ஹேண்ட்லிங்கா? டவுன் ஃபோர்ஸ் போட்டுக்கலாம். குதிர ட்ரிஃப்ட் அடிச்சே போவோம். சரி வாங்க, அந்த மிஷின்ஸ் போறடா. அதான்டா போட முடியும். அவர்தான் பாத்துக்கிட்டு இருக்காரா? ரேட்டருக்கு ஒரு வழி பண்ணிட்டு போவோம். 200 வர தாத்தா எந்த ஒரு ஷாப்ல இருக்காதீங்க, பட் தெரியற இடம். எந்த ஒரு ஷாப், எந்த ஒரு இது மினி குளிய இருக்காது. ஓகே, குதிரை அது பிரச்சனை இல்லை, குதிரையில போய்க்கலாம். இது ஒரு பக், ஏதாவது ஒரு மேல அந்த ஏதாவது வச்சிருக்கும். லோகேஷ் ப்ரோ எங்க ஆளே காணா? பேச மாட்டாரு, அது ஒரு டவுட் ஆகுது. லோகி ப்ரோ ஏறிக்க இருக்கே, நான் டேபிள்ல இருக்கேன். டேபிள் உள்ள இருக்கீங்களா என்ன? ஆமா ஆமா ஆமா. குதிரையை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்களா? எனக்கு ஆரம்பிச்சிருச்சுப்பா. உங்களுக்கு எல்லாருக்கும் ஆரம்பிச்சிருக்கும். எல்லுதான் எல்லு எல்லு லேயர் மெனுக்குள்ள போயிட்டு தான் எல்லா வேலை பண்ண முடியும். என்ன ஏதோ லோட் ஆகுது. ஈஸ்ட் சேஃப் சொல்றேன், இது பவுண்டி என்டர். ஓ, என்ன இது சாதாவா இல்ல பெருசா? லெஜெண்டரி தான், லெஜெண்டரி. ஆ ப்ரோ, இவன் ஒரு குடிரக்காரன், இவனை பத்தி அவங்களே கதை சொல்லுவாங்க. இது உசாரா இருக்கும். மோனாயா ஸ்னோ லேண்ட். இது வருமா? ஸ்டோரி மோட்ல ஸ்டார்டிங்ல வருமே ஒண்ணு. அதேதான். ஆனா என்ன, இதுல பல உல்ஃப் வரும், அவனை பிடிக்கிறதுக்குள்ள 20-30 வரும். அதுல வந்து 4-5 அடிக்கிறதுக்கே உசுறு போச்சு. யாரா விக்ரம் மாதிரி இருக்கான்? அதுல உங்களுக்கு எபிலிட்டி இருக்கும், ஒரு செகண்ட் நிக்கும் எல்லாம். இதுல அதெல்லாம் கிடையாது. வந்துச்சுன்னா இதெல்லாம் ஒரு பெரிய கல்லு, இப்போ மேலே உச்சி நிமிஷம் எல்லாத்தையும் சுடுங்க, அதெல்லாம் குதிக்க முடியாது. ஓகே, சிட்டிங் பண்றீங்க உனாகிட்ட இல்லை கடிக்கிறதுக்காது. இப்போ அந்த எல்லோ எல்லோ மார்க் இருக்குதுல்ல ப்ரோ, அந்த ரெண்டு இடத்துல தான் ப்ரோ எங்கன்னா இருப்பான். நம்ம அவனை தேடி போவோம். அதுக்கு முன்னாடியே வந்துருமா? ஓனாயிலாம் அதுக்கு முன்னாடியே வந்துடும்.
அவகிட்ட போனானோ வந்து எக்ஸ்ட்ரா வா போனா இது எக்ஸ்ட்ரா பண்ணிடுவாங்க இங்க ஓனா இப்போ ஆவும்ல புரியல அந்த அவரது பாரு ஓனாய் அது போடு போடு ப்ரோ சுட்டாத ப்ரோ அது போறது எங்க சோம்பேறி ஓ பின்னாடி உட்காந்தா சுட முடியாதா பிஸ்டல் பிஸ்டல் மட்டும்தான் பிஸ்டல் வச்சா ஓகே அந்த நிக்குது பாரு முடிச்சிடாத ஓ தண்ணிக்குள்ள இருக்கா முடிச்சிட்டியா இன்னும் ஒண்ணு வருது அது மேல செத்ததா கடிக்குதா எங்க இருக்கீங்க இருக்க வர ப்ரோ இன்னும் ஒரு வாட்டி செத்தீங்கன்னா முடிச்சு ப்ரோ பிஸ்டல் எங்கன இருக்காரு லோகேஷ் ப்ரோ ப்ரோ இங்கிட்ட உள்ள தண்ணிக்குள்ள தாவிருங்க ஆ அவர் மேல ஏறிட்டாரு நீ எங்க அங்க போயிட்டா அவன் எங்க இருக்கானு பாத்துட்டு வந்துரும் டேய் அவர் இங்க தான்டா நிக்கிறாரு இவர் இல்ல அந்த வுல்ஃப்மேன் வுல்ஃப்மேனா இவர் வுல்ஃபம் மாதிரி தான் இருக்கறார் இவரை தூக்கிட்டு போயிருவாங்க சாம ஒரே தாடி ஏய் என்ன நோக்கி வந்துகிட்டு இருக்கடா சூப்பர்ரா எங்க இருக்க நீ ஐயோ எங்கடா இருக்க வந்துகிட்டு இருக்க இங்கிட்டு இருக்க வந்து காப்பாத்துக்கல நான் ஆரேல வருதுல ஆரா தனியா எதுக்கு போன ஃபர்ஸ்ட் முடிஞ்சு நினைக்கிறேன் நீனு அப்பா சீக்கிரம் வந்திருக்க டேய் நான் வரதா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் குஸ்தரை கையில பிடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்க எங்கடா வந்துட்டு இருக்க எந்த சைடு தனியா இருப்பாயா அந்த ரெண்டு லொகேஷன்ல இருக்க மாட்டேன் இல்ல அதை செக் பண்றேன் இல்லடா ஒவ்வொரு மிஷனுக்கும் ஒரு மாதிரி நான் பாத்துறேன் அந்த பீஸ் டேய் அங்கட்ட எங்கடா சுத்திக்கிட்டு இருக்க இங்கிட்டு வாடா அட இவ்வளவு தூரத்துல போகாதா கண்ணு அவன குதிரையில ஏறணும்னு சொல்லிட்டு இருக்க அப்பதுல இருந்து ஐயோ சத்திரமா ஏ சத்தா அவசரப்பட்டு போட்டனோ என்ன பண்ண கிடையாது தண்ணிக்குள்ள சிம் பண்ணுவோம் தவிச்சுட்டு இருப்பேன் ஆக்கிள்ளே ஏ அந்த ஓடுதுரா அது பிரச்சனை இல்லை ப்ரோ அது அந்த ஓடுதுரா ஏய் சுற்றாத ஏய் முடிச்சிரா இங்க அவன் பாத்துட்டு அவன் ஒரு சிக்னல் கொடுப்பான் அதுக்கு அப்புறம் தான் அது இம்பார்ட்டன்ட்
எடுத்துக்கிறேன். ஆமா அவங்க ரெண்டு பேர் இது கிடையாது, இது ரெண்டு பேரும் மட்டமான குதிரை. அது ஓடிடுச்சு. ஆமாண்டா எரும மாடு இறங்கி நீ உன் குதிரையில போயா, அவர் யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு என் குதிரை வந்து ஏற்ற எரும மாடு. நிக்குது சுற்றவா போக மாட்டேன்னு பிஸ்டலிங் இருந்து ஒயிட் அரேபியன் போய் பிடிச்சிருக்கலாம்ல. எங்க ஒயிட் அரேபியன் வரா? நான் சூட் பண்ணது ஹார்ஸா தெரியலையே, தூரத்தில் கருப்பாக இருந்துச்சு அடித்தேன். நான் தானே ஒன்று வரும் பின்னாடி. எங்க அது வந்துச்சு ஓடுதே, அது என்ன மானா? லோகி ப்ரோ நீ தான் ப்ரோ சுடணும். என்னடா இத்தனை வருது? பாவி மனுஷா. ப்ரோ ப்ரோ அது தப்பி விட்டுரு ப்ரோ, ஃப்ரீ பண்ணிரு. இரு ப்ரோ, இது ஒரு வழி இருக்கு, அந்த வழி மறந்துடுச்சு ப்ரோ. டே இங்க வாங்க, ரெண்டு பேரும் என்ன வரலையா? ப்ரோ ரைட் கிளிக் பண்ணுங்க. யா அது சுட்டு கொள்ளல. ரோஷன் நின்றுச்சு. அது ஒண்ணுட்டேனா இப்ப நடந்துது? டே டே பல்லண்டா ப்ரோ, இருக்கா கீழே தான் ப்ரோ. அவனை கடிக்க வருதா? டேய் அப்ப இறங்கி ஷாட் கன் வச்சுதான்டா சுடணும். டேய் கொன்றுச்சுடா. டேய் இங்க வரீங்களா இல்லையாடா? ஃபாஸ்டா வாங்க ரெண்டு பேரும். தூக்கிட்டு இதில் ஏறலாமாடா நீ. இதெல்லாம் ஏற முடியாது தாத்தா, ஓடுறது. ஆ நீங்கள் 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 தப்பு போக. அங்கே ஒரு பிளிப்பு காமிங்க பாருங்க, கோல்டன் பிளிப்பு. ஆ அதை நோக்கி ஓடுங்கள். ஐயோ தனிக்குள்ள விழுந்துட்டேனே. செத்துட்டேன்டா. என்னடா மேல போட்டு நீ எடுத்து போடா பேசாம. அந்த மேப்ப நோக்கி போடா. எங்க இருக்கு லொகேஷன் இருக்கு? நான் இருக்கிறேன். கரடி வருமா? அங்க வரும் கரெக்டா.
சாப்பாடு எப்படியா கொடுக்கறது குதிரைக்கு? ஓ, வைல்ட் அனிமல்ஸ் வந்தனால ஹார்ஸ் பயந்துருச்சு. நீங்க தான் காம். சாப்பாடு எப்படி தரது அது சொல்லுங்க. டேப் அமுக்கி ரெண்டு வாட்டி கொடுத்துட்டியாடா. ரைட் ரைட்ரா, டே எங்கடா போற? உனக்கு மேப் காமிக்குதா இல்லையா? காட்டுது காட்டுது. நான் இவனு குதிரைக்கு பொறுமையாண்டிதான் பொறுமையா வந்தான். ஜாலியா உட்காந்து பின்னாடி போறது நல்லா தான் இருக்கு. லோகேஷ் ப்ரோ கரெக்டா ஓட்டுங்க. ஏன் பேச மாட்டேன்? என்ன தலைவர், எங்க இருக்கீங்க? யாரு? இன்னொருத்தர் தெரிஞ்சா. ஓகே ஓகே. ஒண்ணுல ப்ரோ, ஒரு ஏழு பேர் கொண்ட குழு இருக்கு ப்ரோ ஆர்டிஆர் ஆடுறதுக்கு. அந்த குழு கூட வரணும்ன்றீங்களா? அது நம்பர் பர்சிஸ்டன்ட் வாங்கிட்டியா? கேம்ப் எங்க? என்னது கேம்ப்? கேம்ப் எங்க வச்சிருக்கீங்க? எல்லாம் இருக்கு. மாட்டி ரிலீஸ் தவிர என்கிட்ட மூன் சேனல் இது அதுன்னு ஒன்று ஆரஞ்சு வச்சிருக்கிறேன். 20 லெவலில் நீ எப்படி பண்ண ப்ரோ? ஆக்கர் ப்ரோ இது ப்ரோ டிஎல்சி தானே? டிஎல்சினால எப்படி உனக்கு வந்துச்சு 20 லெவல்லயே உனக்கு எல்லாமே? எப்படி கரெக்டா ரெண்டு பிடிச்சான் ப்ரோ? ப்ரோ அமுச்சு விட்டுருக்கலாம் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? எப்போ பண்ணிட்டா சொல்லுங்க. பாருங்க, மூன் ஷைனரும் அது பேர் என்ன, பவுண்டி ஹண்டர்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன். மிச்சம் எல்லாம் டெலிட் பண்ணிருங்க, மறந்துருங்க. 20 லெவல்ல தான் இருக்காரு இவர், எல்லாமே வச்சிருக்காரு. இல்ல இல்ல இல்ல, நீங்க அதெல்லாம் மறந்துடுங்க. மூணு ஜெனரோ ரெண்டு பிக்சல் கூட இல்ல இவர கிட்ட. எப்படி ஒரு கோல்டன் கேட்ட? அதுதான் கரெக்ட். போட்றவா ரிப்போர்ட்ல? இல்ல வேணாம் ப்ரோ. நம்ம ப்ரோ யாரா ப்ரோ யாகா வரையணும் நம்ம அக்கல் அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, தாத்தா சேவ் பண்ணுவாங்க. அதே சொன்னேன், ஒழுங்கா அடி. இல்ல தாத்தாக்கு சேவ் பண்ணி விட்டுறட்டா? ஏவா யோ, மாடு மணி போட்டிருக்கே, ஒண்ணுமே சொல்லு. இங்க பாரு. இல்ல இல்ல, இங்க பாரு, இப்ப பாரு. அத ஓடிட்டாரு. யாரடா நீ கூட ஏத்திட்டு போயிட்டு இருக்க? இப்ப ஏறிடுறான் ப்ரோ எங்க குதிரையில. யாரு? ரோஷனா? அவனால செய்ய முடியாதுடா. ஆமா, பாண்டா, பாண்டா குட்டி. அவன டிஸ்கார்ட், வேற டிஸ்கார்ட்ல இருப்பானோ? கேக்குதா? ம், கேக்குது கேக்குது. நீங்க பேச தெரியாம நான் டிஸ்கார்ட்ல பேசிட்டு நிக்கீங்க நினைச்சேன். எனக்கு விசி விசி எல்லாம் தெரியும், பட் ட்ராக் செய்து போட வேண்டும். ட்ராக் செய்யுங்க இப்ப யாராச்சும். அவன குட் நைட் பாய், யாரா ட்ராக் பண்ணும்? அந்த பாண்டா, பாண்டா குட்டின்னு ஒருத்தர் வருவார். சரி, நான் வரம்போ ட்ராக் பண்ணுறேன். அப்படியே கிளம்புறேன். பாய் பாய். எங்கே கிளம்புற? உங்க போகலாம் ப்ரோ. தூக்கம் வருது. உனக்கு அதெல்லாம் வராதே. வந்து சஸ்தன என்ன ப்ரோ? அவர் தெரியும் என்ன ப்ரோ? ப்ரோ பேக் பண்ணிட்டேன்.
சரி ப்ரோ, ஓகே, பை பை எல்லாருக்கும். ம், பாய். இதுல ஜாயின் ஆவையா? யாரு? இல்ல இல்ல, போஸ்ட்ல ஜாயின் பண்ணு. சும்மா தாத்தா பாண்டா பாண்டா குட்டி தள்ளி விட்டுட்டீங்க. டேய். பாண்டா தள்ளி விட்டது அவரோட குதிரை, லோகேஷ் ப்ரோட குதிரை. ஹலோ. அதான் இங்க வரேன், இது நல்லா இருக்கா? லோகே ப்ரோ. இங்க வரேன், இங்க வரேன். சொல்றீங்க போட்டா நம்ம ஆளுங்களுக்கு கன்ஸ் இல்ல அவ்வளோ. ஆமா, இதே ட்ரேடர் போ, ட்ரேடர் போயிடலாம். எல்லாரும் குதிரை எடுத்துட்டு ஒரு சின்ன டிராவல் ப்ரோ, பக்கத்து வீடு இருக்கு அங்க இருந்து பறந்து போயிடலாம் ப்ரோ. ஃபாஸ்ட் ஆகும், என்ன சொல்றீங்க ப்ரோ? யாரும் குதிரையில இருக்கீங்களா? இருக்கும் கட்ட முடியாது, கட்ட முடியாது, இழுக்க மட்டும்தான் முடியும். எத்திரவாரியா ஏத்த கேக்குறானா? கிளம்பிட்டோமா, போலாமா? ஒரு சின்ன ரைடு போனோம், ஒரு பக்கத்து ஊர் இருக்கும், அங்கிருந்து தான் ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ண முடியும். வாங்க, அங்கே இருக்கிற ஒரு குதிரையில் என் குதிரையை காணாம தச்சு விட்டான் அந்த பெண்ண, ரோஷன் பண்ணான். அந்த வருது, அந்த வருது. ஃபாஸ்ட் ட்ராவல் பக்கத்தில் இல்லையா? அங்கே தான் போனோம், ஸ்டாபே தான் போனோம். அவர் ரோஷனை கிக் பண்ணி விட்டுங்களா? இந்த போஸ்டில் இருந்து ஒன்று சொல்லுங்க, பண்ணிடுறேன், பிரச்சனை இல்லை. நம்ம ஆக்டர் ப்ரோ, 20 லெவலில் எல்லாத்தையும் வச்சுருக்கான். சரி போலாமா? ம் ப்ரோ. வர்ற மாதிரி தெரியல. லோகேஷ் ப்ரோ இங்கே இருக்கிறாரு. எந்த சைடு போனீங்க? அது அந்த மார்க் பண்ணியிருக்கிறதா? ஓகே ஓகே. ஆம் ப்ரோ. ஐயோ, நல்லா பவர்ஃபுல்லான ஹார்ஸ் வச்சுருப்பாங்க போல. நல்லாயிருக்கும். எத்தனை பொறுமையாக போகிறேன். இல்லை, ஏறி அடிங்க, அதெல்லாம் இருக்குது. அதான் ப்ரோ கொஞ்சம், அது வந்து $1000 மேலே வரும் ப்ரோ. இந்த குதிரைலாம் எப்படி வாங்கினீங்க? அதெல்லாம் ஏய் பாவம், உங்களால் நடக்க முடியலையா? வேற தூக்கிட்டாங்கப்பா. அவங்க வேற ஊருக்கு கூட்டு போவாங்க ப்ரோ. எதுக்கு ப்ரோ சமூக சேவை பண்ண வேணாம் ப்ரோ? ப்ரோ ப்ரோ, இவன் எதுக்கு இந்த கேம் விளையாடுறது தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்ப விட்டுருவோம் பாக்கிறேன். நம்ம திருட்டு சாருக்கு வைக்க போறோம். உனக்கு என்ன இது கேட்டு திருட்டு இது நடா, தனியா விட்டீங்க முன்னாடி. ஹெல்ப் கொடுத்தியா என்ன? ஏய் வந்துகிட்டு இருக்கீங்களா பின்னாடி? வந்துட்டேன் ப்ரோ, வந்துட்டே இருக்கேன்.
என் குதிரை வந்துடும் தாத்தா. ரெடி பாருங்க. பார்த்துட்டேன் ரெட் கலர்ல ஏதோ காமிக்குதுங்கண்ணா. அது வந்து பாம்பு குரான் இதெல்லாம் வரும். சாப்பாடு ரெடி தாத்தா. இப்போ எவ்வளோ கேஷ் இருக்கு உங்ககிட்ட? அது ஆல்ட்டா? ஒன் செகண்ட் மட்டும் ஆல்ட்டுங்க. அது 118. ஓகே இப்போ ஒரு 300 ரூபாய் வரும் ப்ரோ. ப்ரோ இங்கே வாங்கலாம் ப்ரோ. கட்டி வைக்க வேணாமா குதிரையை? அடுத்து நம்ம இந்த இடத்துக்கு வந்துடும். ஃபாஸ்ட் ட்ராவல் தானே பண்ணுறோம். ஓகே இப்போ இதில் இங்கே இ ப்ரெஸ் பண்ணிவிட்டு கேம்புக்கு ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணிவிடுங்க. $1 நான் காமிக்க டேம்பர் அது மட்டும் தான் கம்மியா இருக்கு எனக்கு. ஈ ஆக்டிவேட் காமிக்கு. இங்க பேர் யார் இது? எனக்கு எதுக்குல எனக்கு ஈ இப்படி ஓடி வந்த எனக்கு ஈ காமிக்கல அந்த இடத்துல. இல்ல மாஸ்டர் போஸ்டர் அன் அவேலபிள் வைல் யூ ஆர் இன் மிஷன். இது மிஷன்ல இருக்க மாதிரி காட்டுது ப்ரோ. இந்த பையன் அதுக்கு தான் ப்ரோ சொன்னாரு. அது கேள்வி கேள் பண்ண போறானே. கேள் பண்ண போறேன்னு சொன்னானே. சரி அவனை ரிமூவ் பண்ணிரு. பண்ணிரறேன் இது. ம் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்ததுல ஜாயின் பண்ணிக்கறட்டும். அவ்வளவுதானே. அவனுக்கு தான் சாப்பாடு வந்துருச்சுனால. பாண்டா குட்டி தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். டிஸ்கார்ட்ல தானே இருக்கீங்க? ரீஇன்வைட் பண்ணுங்க. மிஷின் முடிஞ்சிருச்சு. ஏ ரீஇன்வைட் பண்ணியா? சரி முடியலையே. எங்களுக்கு இன்னும் வர முடியல ப்ரோ. எனக்கு இல்லையே மிஷின் ஃபெயில்னு வந்துருச்சு. எனக்கு வந்து இ வந்து ஆக்டிவேட் ஆகல இவனே. ஆமா இது தள்ளி வந்து போங்க ப்ரோ. ம் இது மூவ் பண்ணிட்டு திரும்பி வாங்க. இத தள்ளி விட்டுட்டா? இத இப்ப இன்வைட் பண்ணுங்கல. ப்ளூ புல்லட் வாங்கி தரேன். இது கேக்குதா? அலைய காட்டவே மாட்டேங்குது. ஆ அந்தரத்துல ஈ வந்து இது கிரே கலரா தான் வருது. அலையடே பாய் சாப் 3 கிரே ஃபாஸ்ட் டிராவல் ஆர் அன்அவேலபிள் வைல் யூ ஆர் ஆன் எ மிஷன். ம் ஓகே ப்ரோ. ஆ இப்ப ரீ இன்வைட் பண்ணுங்க. மிஷின் முடிஞ்சிருச்சு. ஃபெயில்டே வந்துச்சு. ஐ காட் அன் ரெசர் மேப். எங்க போனா தூ சார்? காணாம போயிட்டார். டி பே போய் இருப்பாரு. ஃபாஸ்ட் டிராவல்ல இவன்ட அந்த கறியை விக்கலாம். இல்ல கறியில கொண்டு வரலையோ இதுல. இல்லையே நீ ரீ இன்வைட் பண்றது எப்படி? என்ன என்னோட இதுல இல்லையே ஃப்ரெண்ட்ஸா இல்லையே. ஐயோ இந்த டேப் அமைக்கிட்டு விட்டோம்னா தின்றுவோமோ நம்ம? நம்ம என்னடா மிஷினில் இருக்கோம்? ரீஇன்வைட் இது ஃபாஸ்ட் ட்ராவல் சர்வைவல் மிஷின் தெரியலையே. எங்கே எவ்வளோ சுட்டுக்கிட்டு இருக்காளே? நான் செவனேன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா. அந்த ஹார்ஸ்ல இருக்க கார்கோ எப்படி எடுக்கிறது நம்ம? பக்கத்துல போயிட்டு டேப் டேப் ஆ அதுல கீழ ஹார்ஸ் னு வரணும் அப்படி. அந்த மேல வந்துட்டு பாருங்க ஆறு கட்டத்துல. ஆமா ஆமா சட்டல் கொண்டு தான் கேக்குறீங்க. நீங்க டேப் வெச்சிருக்கீங்களா? அந்த சாடல் மிஷன் ஓவர். ஆ இப்போ வரும் ப்ரோ. மிஷன் ஓவர் வந்துச்சு. ஆ இப்போ ஃபாஸ்ட் ட்ராவல் காட்டுது. எனக்கு இன்வைட் அடிங்கல. பேக் குவார்ட்டரா அந்த ஊர்க்கா? டேய் அவன் கேம்ப். ஏய் யாரோ சுடுறாங்கடா. இவனை எங்கடா போனும் ப்ரோ? சாரி ப்ரோ. எந்த லொகேஷனுக்குடா போனும்? நான் இருக்கேன் ப்ரோ. ஹேக்கர் நினைக்கிறவன். ஹேக்கரா? ஆமா. அவனை சுட முடியல. சாக மாட்டான். இல்ல நான் ஸ்னைப்பர் ஹெட்ஷாட் அடிக்கும் போது சாகணும். என்ன ப்ரோ செஷன் மாதிரி இல்லாமா? சரியா எனக்கு போர்ஸ் இன்வைட் கொடுத்துட்டு போங்களேன். செஷன் மாதிரி இல்லாம ப்ரோ. செஷன் மாதிரி கொடுக்கலாம் ப்ரோ. பாண்டியன் ப்ரோ. ஆ நான் இருக்கேன். கொஞ்ச நேரம் அடி வாங்குற மாதிரி தான் இருக்கும். நான் செஷன் போயிடுறேன். பிரைவேட் செஷன் போயா? பிரைவேட் செஷன் கிடையாது. அடிச்சிட்டான்டா. எஸ் ஜிடிஏ லக மாதிரி இன்வைட் வந்து சார் தான் நல்லா இருக்கும். அது கொடுக்க மாட்டாங்களே. ரிஸ்பான் ஆயிரவா? ஆ ரிஸ்பான் ஆயிடுங்க ப்ரோ. அடிச்சிட்டு தான் இருப்பான். நான் சொல்ல முடியாது. இல்லை இந்த ரோஷன் மாதிரி ஆள் நல்லா ப்ரோ. நான் என்னையா பண்ணேன்?
ஏலே டா வாக்கு மூலமே கொடுத்துறியே அட்டென்ஷன் முதல்ல தாத்தா நீங்க சச்சின் ஜாயின் ஆனாலும் பட்டுனு ஜாயின் எடுங்க அவனுங்க அடிச்சு வேற ஒரு வேலையை பார்ப்பானுங்க என்ன வேலை வேணாம் ப்ரோ பெட்டர் ஆனால் இப்பயே கூட வேற ஏதாவது செஷன் போயிட்டு அப்புறம் கூட ஜாயின் பண்ணுங்க கோல்டு கில்ட ஸ்பான் பண்ணி விட்டாரு அப்புறம் லைவுக்கு எதுனா ஆயிடும் ப்ரோ அந்த மாதிரி வேலை பார்த்து விட்டுறாங்க இப்போ இது பண்றாங்க ப்ரோ என் பேரை கிளிக் பண்ணி ஜாயின் பண்றாங்க ப்ரோ எதுல எஃபோன் இல்லையா எச்சில் ப்ரோ எனக்கும் காமிக்கல இன்வைட் டு கேம் காமிக்கிறா ப்ரோ இன்வைட் டு கேம் இல்ல அன்ஃப்ரெண்ட் காமிக்கிறது பண்ணிரவா இரு ரோசனா பண்ணு எஃபோன்ல வந்திருக்குமே ப்ரோ ஆ எஃபோன்ல வந்திருக்கான் பார்க்கறேன் இப்போ வந்திருக்குமே பர்ல انا இந்த ஆ இப்போதான் இன்வைட் டு செஷன் வருது அப்ப அதுல ஓபன் பண்ணிடுறோம் ஏய் ஐடி பிச்சி போல ப்ரோ கரெக்ட்டா சுட வந்தான்டா ஜாயின் பண்ணிட்டான்டா இப்போ நீங்க டைரக்டா கேம்பக்கே வந்துருங்க நினைக்கிறேன் இன்வைட் இன்வைட் ஆகணுமா இல்ல குடில திரும்பி தாய் கழுவி ஹெல்ப் பண்றாங்க நல்லா பார்க்க கூடாது சீச்சி தாய் குளமே வேணாங்க பெண் வேணாம் ஃபயர் பர்ட் ரைடர் ப்ரோ ஹாய் ப்ரோ வெயிட் பண்ணுவோம் சீக்கிரம் அன்னைக்கு ஹாஸ்பிடல் வர வேண்டிய நேரமே வந்தாச்சு இதுதான் என்னுடைய கேம்ப் ஆண்டா வந்துட்டியா வானத்தில் இருக்கேன் வானத்தில் இருக்கியா ஆ வந்துட்டார் இது செஷன் என்ன தானே இருங்க ப்ரோ பவர்ஃபுல்லான ஸ்டீவ் ரெடி பண்ண முடியாது பார்க்குறேன் அது பண்ண முடியல ஒரே நிமிஷம் போஸ்ட்ல அப்படி ஜாயின் ஆயிடு ரெடி ஜாயின் ஆயிடு இந்த கண்டு க்ளீன் பண்ணிடுங்க இது 2% ஆயிடுச்சுன்னா போயிட்டே இருக்கும் பண்ணக்கூடிய பிக் கேம் மீட்டிங் இருந்துச்சுன்னா அவர் இதில் போட்டு விட்டுறியா ஸ்கூல புரியல பிக் கேம் மீட்டிங் இருந்துச்சுன்னா ஸ்கூல போட்டு விட்டுற அப்படின்னா என்னடா பரவாயில்ல நான் கேட்டேன் அப்படின்னான்ட்டு நீனும் கேட்டிய அதாவது எதுனா புளி முதல்ல இதில் எதுனா சாப்பிடுச்சு இப்போ ரீசெண்டா வெர்பல் வார்னிங் கொடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் பேன் கொடுத்தாச்சு அடுத்து விரட்டி விட்டு வேண்டியதான் பண்ண
இல்ல ப்ரோ இங்க வாங்க உங்களுக்கு தெரியும் பாருங்க இங்க ஒரு டேபிள் இருக்கா 99 எந்த இடத்துல இருக்கீங்க நீங்க அங்க வா அந்த டேபிள் அப்புறம் மறந்து போயிட்டேன் சாரி தெரியலடா தாத்தா உனக்கு நான் ஹேக்கர்ரா என்னடா ஏதோ கிரிப்ஸ் ட்ரேடிங் அப்படினு போட்டு அதான் ப்ரோ தி ட்ரேடர் மிஷன் அள கீழ இருக்குல்ல அது 100% வந்தாதான் காசு அதிகமா வரும் சார் ஜிடிஏல சப்ளை வாங்கி கூட ப்ராடக்ட் ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரி நீ அவங்க கிட்ட கூட பிக் கேம் மீட் இல்ல ரோசன நல்ல போட மாட்டேன் புரியல புரியல என்னது பிக் கேம் மீட் இல்ல இல்ல என்ன துப்புற லோக்கி ப்ரோ ஃபயர் பேர்ட் ரைடர் ப்ரோ 12ஆம் தேதி வருவேன் 14ஆம் தேதி வருவேன் 16ஆம் தேதி வருவேன் மூணு நாளும் வரை அதில் 14 மட்டும் ஃபேமிலியோட மற்ற ரெண்டும் வந்து தனியாக தான் இருக்கேன் அப்போ நம்ம மீட் பண்ணலாம் ப்ரோ இப்போ ஒரு மிஷின் போட போகிறோம்ல என்பிசியும் சொல்லுவாங்க ரியல் பிளேயர்ஸ் விடுவாங்க இதில் தான் இருக்கு ரோஷன் வாடா நானும் கயிறு போட்டு கத்துக்கிறேன் வாடா ரெடி ப்ரோ போலாமா ஆமா ரெடி இமே ரோஷன் சாப்பிட்டு இருக்கேன் நான் சாப்பிட்டியாடா நீ போடுங்க நீ போடுங்க நான் சாப்பிட்டேன் நீ சொல்ல மாட்டே தேவா டோட் இது பண்ற ப்ரோ ஆஹா ஒருத்தர் காலிலிருந்து ஆர்டிஆர் கூப்பிடுறேன் பிசி ஆனே பண்ணல இப்ப ஆன் பண்ணி கேட்டேன் தெரியல எனக்கு வெயிட் பண்றதுனா வெயிட் பண்ணிட்டு போடுவோம் அவர் வந்து ஒரு பெரிய ஆளு இருக்கிற பூரா ஹெல்த்தையும் கயற போட்டு அதை போட்டு பண்ணிக்கிட்டே இருக்கு பைத்தியக்காரன் மாதிரி இவனை பஸ் விரட்டி விட்டுரு நம்ம வேற தனியா கூட போய்க்கலாம் லாக்டர்ல இருந்து அவன் ஃப்ரெண்ட் வந்து வீட்டுக்கு போனீங்க தப்பு இந்த பேர் தான் வேணும் அப்ப அமைதியா உட்காரு இது யாரு அது சூச ப்ரோ சூச ப்ரோ ஆ சூச ப்ரோட தோஸ்ட் ஏ குட் 100 வந்துருச்சு வரஸ் வரஸ் வரல வரல போல ப்ரோ நான் இது பண்றேன் கட்டணும் ஆமா இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற மாதிரி இருக்கு யார் யார் இருக்கோம் லோகேஷ் ப்ரோ நானு ரெண்டு பேர் இவன் ரோஷன் மூணு ஓகே நான் நாலு பாண்டா அஞ்சு இன்னும் ரெண்டு பேர் இருக்கோ வரலாம் நினைக்கிறேன் ஏழு பேர் ஏழு பேர் போட்டோன்னா பயந்துருவாங்க வேற யார் இல்லையாண்ணா வேற இருக்காங்களா பாண்டா இல்லை ஆஃப் லைன் இல்லை பாண்டா குட்டி 2003ன்றது 2003 பர்த் இயரா ஆமாம் ப்ரோ ஓகே ஸ்டார்ட் பண்றோம் ப்ரோ ப்ளேஸ் அடிப்பாங்க ரொம்ப சேஃபா இருக்கும் இந்த லூட் வேஸ்டா போய்டும் இங்க இருந்து ஏவா இல்ல வெளிய போயா இங்க இருந்து ரொம்ப தூரத்துக்கு வரோம் ரைடு நம்ம ஒரு மாட்டு வண்டி ஆட்டு வண்டி அது குதிரை வண்டி ஆமா
இந்த குதிரை வண்டியில நம்ம வந்து புரியல மிஸ் பண்ணிடலாம் ப்ரோ. ஓட்டில காக்கிறது கொடுத்துருக்கான் ப்ரோ. போன வாரம்லாம் சமையல் இருந்து ப்ரோ, ஒரு ட்ரேடருக்கு 600 ரூபாய்க்கு மேல 300-350 மேல போக மாட்டேன். போமா ப்ரோ. ம் வாங்க ப்ரோ, உங்களுக்கு ஆட்டபடிக மார்க் எடுக்கணும் நினைக்கிறேன். பக்கத்துல தான் இருக்கு பக்கமா, அதுக்கு பாருங்க எங்க இருக்கு. இல்ல இல்ல, அதுக்கு அடுத்து கேப் விட்டு திருப்பி போகுது. நான் முத கேப் விட்டத பாத்துறீங்கடா இருக்கேன் நினைச்சேன். தாத்தா நில்லுங்கோ, டேய் மேல தாவுனேனா கொண்டே வருவானே ஓட்டிடுவா. ஏய் நான் நீ பித்தல்ல சுட்டு நீ பாத்துறீங்க. ஐ அம் ரெடி. வயசான காலத்துல நான் குதிரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன், ஏன் பின்னாடி வந்து என்ன இது ஸ்ட்ராபெரி போற ரூட் ஆச்சே கரெக்டா போயிட்டு அந்த நாய் இருப்பானே. யாரு ப்ரோ அந்த ஹேக்கர்? சசர் மாரேஜ்ல இல்ல சசரே பார்க்கட்டும் ப்ரோ. அப்படியே யோ நீ சுடலனா பாத்துக்கோ, டாக்டர் அங்க சுத்தி விட்டு சொல்ற எல்லாரும் கிட்டயும். நாலு பேர் ரிப்போர்ட் பண்ண என்ன வந்தீங்கல்ல அக்கவுண்ட். நம்ம இந்த இது இருக்குல்லடா டேய், நம்ம டிஎனுக்குன்னு சொல்லிட்டு சர்வர் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதுல பிரசு ப்ரோ அபின் எல்லாம் இதுல வந்து டெஸ்ட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நான் வந்து இந்த குதிரை சேரியட் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்ட்ராபெரி ரூட்டுக்கு வந்து வரிசையாக வெரைட்டி ஸ்பீடாக ஓட்டுறதான் வேலையே. அங்கே ஜான் டேவிஸில், ஜான் டேவிஸ் என்ன ஊர் இது, டேவிஸ்னு ஒன்று இருக்குங்கள அந்த ஊரில் இருந்து. நான் அந்த நம்ம அங்கே சோர்ஸ் அங்கே நிற்போம் இல்லடா, இப்போ கடைசி அங்கேருந்து தானே கிளம்பி வந்தோம். ஆ செயின்ட் டேவிஸ். ஆ செயின்ட் டேவிஸ் அங்கேருந்து இந்த ரூட்டு ப்ளஸ் இதில் ஒரு ஹஸ்பண்ட் வரும்ல மேலே, அதுவும் தாண்டி. ஆமாம் rival traders can steal the goods are dey adana bro sonna players adik paanga players team ah irundha motha team oda varuvaanga nalla team ivanukku indha ottante vaanga konja variety vaanga na thaniya poidringa engalukku paadhaapu kudu bro vandu pinnadi varudhu bro onnu kodutanga porul ange iruka neenga inge ponu mudinga vandute porul vandu porumaiya dhaan povu. இது ஆன்லைன் தான் கனெக்ஷன், ஆர்டிஆர் சர்வர் கிடையாது. இந்த மூணு செல்ல காசு வர மாதிரி சின்ன வந்துடும். இது பண்ண தெரியல என்னடா டீப்ஸ் லேண்டிங்ன்றாங்க. வர்றானே என்ன இல்ல அவன் சித்தானா திருப்பி சொல்லான்னு வெயிட் பண்ண. ஆனா இந்த ஜாப் வந்து டீமோட பண்ணாதான் பொழைக்க முடியும். இப்ப முதல்ல இவ்வளவு பெரிய வண்டி எல்லாம் கொடுக்க மாட்டான் ப்ரோ. ஸ்டார்டிங்ல எல்லாம் நம்ம தூண்டு வண்டி தருவான், 100 ரூபாய் சம்பாதிக்க முடியும். டீமுக்கு 50 ரூபாய் கொடுப்பான். இப்ப அப்புறமா 200 ரூபாய் 100 ரூபாய் வரப்போம். அப்புறமா இப்ப 600 ரூபாய் வந்து வண்டி ஓன் இருக்கு, கூட வரவங்க எல்லாத்துக்கும் 350 ரூபாய் அந்த மாதிரி வரும்.
இன்னொரு அஞ்சு கோல்டு வரும் என்னதுக்கு லெஜெண்டரி பவுண்டரி ஓப்பன் பண்ண லெஜெண்டரி மிஸ்டீரியஸ் பவுண்டரி ஓப்பன் பண்ண நானும் தான் போதும் 10.99 இருக்கு நான் எவனையும் பிளேயர்ஸ் எவனையும் காணா அவங்களுக்கு இது காமிக்க முடியல பாயிண்ட் பண்ணி அவனே வேலையாட பண்ணணும் அப்ப நம்ம அதை பண்ணுவோம் அடுத்து ப்ரோ எவனாச்சு ப்ரோ கிட்னா கிலோமீட்டர் சூசா ப்ரோ இன்னும் போனோம் போனோம் கிட்னா கிலோமீட்டர் லாக் வாட்டரே வரல லோகேஷ் ப்ரோ வண்டியை காணா ஆபீஸ்ல ஒரு சேரட்ல வர்றாங்க அவங்க எல்லாம் இருக்காது இல்ல யோ என்னைய விட்டுட்டு போறீங்க அதான் ப்ரோ ரெட் கலர்ல பில்ட் பண்ணிக்கோ ப்ரோ ம் ப்ளேயர்ஸ்னா லைட் ப்ளூ லைக் அந்த ஒரு மாதிரி ஷேட் ஆன மாதிரி இங்க வா ப்ரோ இங்க வா ப்ரோ குதிரை காணும் போயிடுச்சு இதுல ஏறிக்க வந்து வாங்க வந்துட்டு தெரிஞ்சுங்க ஒரு கும்பலே இருக்கும் பாட்டா இல்ல பிளேயர்ஸ் என்பிசி தான் பாட்டு தான் பாட்டு அதுக்குள்ள இந்த குரூப் வந்துடணும்ல ஏப்பா வந்துருங்கப்பா ரெண்டு பேரும் அடி வாங்க முடியாது மூணு பேரா ஆமா புயல் வேகத்துல வந்துகிட்டு இருக்க தாத்தா டிஎன் ரிசர்வ் ஃபாரஸ்ட் எப்ப வரும் இல்ல ப்ரோ தொடச்சி நிக்கறியா கண்ணு தொடச்சி வேற ஆமா லோட் பண்றீங்களா ஆஃபர்ல போயிருக்கலாம்லையா ரூட் பார்த்து ரைட் அப்படியே கட் பண்ண ரூட்ல தான் போகணும்னு சொல்லியிருக்கான் இதெல்லாம் பல்ல இருக்குது அவ்வளோ திரும்ப ஆஃபர் எடுக்காத தண்ணியெலாம் இருக்கும் மழை பெய்தா நெல்ல இல்லை இல்லை ஆமாம் பெய்தா பே பே வே கொண்டாடத்தில் பெஞ்சிடும் மேகம் இது வச்சு ஆ ஆரம்பிச்சு மடத்துல ஆமா சூரல் போடுது மேகம் பாரு ப்ரோ இப்பதான் ஒரு தெரியாம வர ஒவ்வொரு இதுவா மழை பெய்ய ஆரம்பிச்சு எஃப்பிஎஸ் ட்ராப் தெரியுது ஏ அந்த வண்டி ஓசனை சத்தியமா வெளியிட்டு இருப்பது மாதிரி திட்டு மிஸ் என்னாச்சு ஏன் என்ன வண்டியில் வராம பாரு சீரியஸ்லி டேய் முட்டி விட்டுறாதடா எப்படி வெறித்தனமா வந்துட்டு இருக்கேன் பாரு அது ஓகே அந்த வண்டியில முட்டிராத கல்லுக்கு நீ போ நான் போற முன்னாடி அடிச்சு ஓட்டுன்னு எப்படி ஓட்டுற பாத்தீங்களா அளவுல பிளே ஸ்டோர்ல லவுன்லி சுட்டுகனே அவனோட வர சுத்து தப்பிச்சு ப்ரோ வா ப்ரோ ஓபன் சுட்டு ஏ அந்த ஜோன் குடு விட்டுறியா வண்டியை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் சுட்டலாம் ஆ சுறான ரீச் ஐட்டமா ஜோன் சரிடு ஃபர்ஸ்ட் மஜா சொல்ல ஐயோ
பாவி சாரி பா. நான் பாத்தா நான் பாத்தா நான் அடி வாங்குற. ஆஹா டவுன் இதுதானே அல்லும் எடுத்து வந்தா நான் அப்பவே அத கரெக்ட்டா விட்டுறேன்ல. எங்கிட்ட இருந்துடா சொல்றாங்க அது புல்லட் எங்க வருதுன்னு தெரியாது. அதான் பிடிச்சு எல்லாமே இங்க வரணுமா தாண்டா ஒரு ரெண்டு செகண்ட் முன்னாடி பஸ் எடுத்துருக்கலாம்ல. என்னடா உள்ள வரவா அவங்களுக்கு சுட்டணும் ப்ரோ. நீங்க சோல்டர் குட்ஸ்னு வந்துருச்சு அப்புறம் என்ன உங்களுக்கு சுட்டணும் சுட்டாதான் காஸ்ட் என்னடா சுட முடியல ரொம்ப பக்கத்துல இருக்கணும் கொஞ்சம் கவர் எடுத்துரு ப்ரோ கவர் எடுக்க ப்ரோ ப்ரோ திருப்பி என்னையா ரெண்டு பேரும் டவுனே கிடக்குறீங்க என்ன வேணும் சுட முடியல என்னால அவங்களதான் நீ தப்பிக்கல லோகேஷ் ப்ரோ உங்களுக்கு ஃபயர்பேர்ட் ரைடர் நம்ம மதுரை லாரி டிரைவர் ஹாய் சொல்றார். ஃபயர்பேர்ட் ரைடர் நம்ம இதுல லைவ்ல வருவார்ல லோகி ப்ரோ நீ மன்னிச்சு சரி வாங்க எல்லாம் சலூன் போயிட்டு டீசெண்டா போவோம் சிட்டிக்கு போய் பார்ட்டி பண்ணுவோம். இன்னும் ஒண்ணுமே நம்ம பண்ணல பார்ட்டி பண்ற அளவுக்கு இன்னும் ஒண்ணு பண்ணலாமா வேலை பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் பார்ட்டி வந்தது கொண்டு வரும்பா கரெக்டா வரும். ஆமா ஆமாப்பா சரி முன்னே எவ்வளவு இது கரெக்டா சொல்லுங்க சார் 2785 ஒருத்தன் ஆமா ப்ரோ அந்த ரிங்கு அதெல்லாம் செல் பண்ண முடியும் ப்ரோ
ஹே தங்கப்பல்லு, ஹே ஜாலி. அதான் சூப்பர். ஆனா சென்ட் கணக்குல தான்டா தர்றான். ஆமா ப்ரோ, அதே அதிகமா தான் வருது. இந்த பிளாட்டினம் டாக்குமெண்ட்ஸையும் செல் பண்ணலாமா? டாக்குமெண்ட்ஸ் பர்ச்சேஸ்டா ப்ரோ? இந்த டாக்குமெண்ட்ஸ் அதுல செல் பண்ற ஆப்ஷன் காமிங்க பாருங்க. அது மட்டும் அவங்க டாக்குமெண்ட்ஸ் வாங்கினீங்கன்னா அது இதுக்கு லைக் அந்த ஃபயர் ஏரோ அதெல்லாம் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். எல்லாமே 21வது லெவல்ல தான் வாங்கலாம்னு போடுறேன். ஏய் இங்கே ப்ரோ, இங்கே ஏதோ இருக்கு ப்ரோ. இந்த குதிரை வால நெருப்பு வருது. இது யார் இது? ஆ ப்ளே ரேண்டம் ப்ளே. மூன் ஷைன்னா என்னடா அது? மூன் ஷைன் வந்து இது ப்ரோ. அது பிரச்சனை இல்ல, பக் பக். அது தேவ இல்ல. வாங்க முடியாது ப்ரோ. அது குதிரை வாங்க முடியாது. யாரும் உண்மைட்டீங்க ப்ரோ? ஹேக்கர் ப்ரோ. என்ன தீல வருது? இலே ஓடுங்களே. எப்படி இருக்கா? எப்படி இருக்கானங்க அவங்க? வந்தவங்க பண்ணனும். ஃபயர் இருக்கு ப்ரோ. இவன் தான் ப்ரோ ஆபசிட். ஹேக்கர் 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 ப்ரோ. ஹேக்கர் ப்ரோ. ஏய் பானடேர் பண்ணா, பானடேர் பண்ணா, பானடேர் பண்ணா. ஓடி தெல்ல லூஸ் ட்ரபிள் ஃபிக்ஸ். யார் ஸ்பானிங் இது என்ன? இருப்பான் அம்மோனியம் இல்ல. பெஸ்டரா கேட்டலாக்ல வாங்குறேன். கேட்டலாக்ல வாங்கனால போஸ்ட் ஆபீஸ்க்கு எங்க போணும்னு வாங்க? போஸ்ட் ஆபீஸ் நிறைய இருக்கும், பக்கத்துல இருக்கும். நீ ஜெனரல் ஸ்டோர்லயே நீ இது பண்ணிக்கலாம், எல்லாமே வாங்கிக்கலாம். அப்படி அம்மோனியம் போனா நீ இதுதான் பண்ண முடியும். கண்ணு பர்சேஸ் பண்ண முடியும், கஸ்டமைஸ் பண்ணி. ஏதோ ஒரு வே பாயிண்ட் வச்சிருக்கீங்க, அங்க போணுமா? அப்ப இல்ல ப்ரோ, நான் அப்ப பவுண்டரி போட்டு வரேன். லெஜெண்ட் யாரே குதிரை ஏத்திட்டு போயிட்டாங்க. நாங்க இங்கே இருந்துக்கறதா? நோர்விச் மறந்தானோ வாங்க. நீ போற இது அங்க இருந்து வேற இடத்துக்கு தானே போற மாதிரி இருக்கும். அப்ப உன்னால போய் டிபி ஆகிடும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் டிபி பண்ணு. சார் ப்ரோ, அப்டேட் எடுத்துக்க. ரொம்ப சஸ்தா இருக்கு ப்ரோ. இதுக்கு நம்ம பின்னாடி வர பண்ணி ஓட்டுப்போம். நான் பின்னாடி மட்டும் உட்காந்து. அவன் திருப்பி இருக்கீங்க இல்ல? அந்த ஹேக்கரா வெள்ளை கலர் காரங்க நிக்கிறான். கண்டுக்காத ப்ரோ. அது எப்படி பேசணும்? என்ன ப்ரோ, என்ன அரசே பண்றானே பாருங்க. என்ன எக்ஸ்ட்ரா பேசுறீங்க ப்ரோ? என்னது? நான் யார்டா, நான் யார்டா அப்படிலாம் பேசிருக்கேன்? இல்ல இல்ல, ஹேக்கர் அந்த மாதிரி சொன்ன மாதிரி என் பின்னாடி உட்காந்துருக்க தொப்பி யாரு? இறங்கி நடந்து வர்றான்.
ஒரு ஷாட் ஹெட் ஷாட்டா இருக்கும்டா. என்னடா இதை ரிமூவ் பண்ணிட்ட, நாங்கள் எப்படி வர்றது? இது வே பாயிண்ட்டா? இருங்க ப்ரோ, லெஜெண்டரி போட முடியாது போல ப்ரோ, ஃபுல் டவுன்ல இருக்கு. இருங்க, லெஜெண்டரி போட்டியா? எனக்கு ஒரு நினைக்கிறேன், உனக்கு வரணும்னா நாங்கள் எல்லாருமே போஸ்ட் வரதா? ஏன்னா நீ 200 ரூபாய் செலவு பண்ணி பெரிய போஸ்ட் வாங்கினது. ஏய், அது கஷ்டமாச்சே. அந்த 15 இது கொடுக்கணும்ல, அவன் எது ப்ளூவா காமிக்குது நம்மள சண்டை போடாதனாலயா? ஆமா ப்ரோ, நார்மலா இருக்கான், லைட்டா ஃபேட் ஆயிருக்கும். நம்மளது மாதிரி பல்சன் இருக்கு. என்ன நார்மல் பவுண்டரி போடலாம் ப்ரோ, டேபிள் மணிட்டு நான் மார்க் பண்ண வச்சேன். டெலிகிராம் போலாமா? டெலிகிராமா? டெலிகிராம் சார். ஏய், யாரோ சொல்றாங்க. என்னது ப்ரோ? டெலிகிராம் சார். அது போனானே வேஸ்ட் பண்ணியா? இல்ல, அது வந்து இதுல இருக்கு, 3x படி. லோகேஷ் ப்ரோ, லோகேஷ் ப்ரோ, நீங்களா சொல்றீங்க? ப்ரோ, கன் வாங்க முடியல ப்ரோ. கே சூப்பரா ப்ரோ. உங்களையா? சார், அவனா குதிரையை சுட முடியுமா? அப்ப அப்ப அவனை சுட முடியாது தானே? அப்ப என்ன ப்ரோ, சுத்தானா ப்ரோ குதிரைய? போட்டாச்சு ப்ரோ. அங்கே டெலிகிராம் போடலாமா? என்ன நம்ம வேவ் தாண்டணுமே, 15-14 வேவ் வரும். 10 வேவ் சத்தியமா ரொம்ப கஷ்டம், அது தாண்டணும். 10 வேவ் தாண்டினா தான் சாப்பிடும் கொடுப்போம். இத்தனை பேர் இருக்கும், 2 லைஃப் தான் தெரியல. இல்லையா, அவங்களுக்கு அப்படி வராதுல்ல, ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ரீஸ்பான் ஆகும்ல. ஆஹா, அப்படிதான் வருவோம். நான் தான் ப்ரோ. அவன் திருப்பி வந்துட்டானா இல்லை எப்படி? லோகேஷ் ப்ரோ, எவ்வளோ காட்டு வந்துச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா? பாருங்க, இந்த ஊர் என்னது தலை இருக்கு, சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த கேம்ல பிடிச்சதே இந்த வெதர் தான், நேச்சர் அண்ட் வெதர் தான். இதில் மட்டும் ஒரு நல்ல ஒரு ஜீப் எடுத்து கொடுத்தாங்கன்னா அவருக்கு ஜாலியாக ஓடிட்டு தெரியுங்க. ஒரு விடுகதை பதில் சொல்றீங்களா? கொடுத்தேன் மொபைல் ஃபோனை தண்ணிக்குள்ளே விட்டு மீன் பிடிச்சானா? யாருன்னு சொல்லுங்க. ஒருத்தன் மொபைல் ஃபோனை தண்ணிக்குள்ளே விட்டு மீன் பிடிச்சானா? ஏன்? அதில் நெட் இருக்கு, குக்கிட்டு கோமா இல்லை பார்த்துறேன். அப்பாடி இல்லை, என் தங்கச்சி பொண்ணு கேட்டிருக்கு வாட்ஸ்அப்பில், அதுக்கு பதில் சொல்லணும். குக்கிட்டு கோமா இல்லை வந்தது, ஆனால் ஃபோனில் நெட் இருக்கா? போடலையா ப்ரோ? இடிஎஸ் தான் போடலான்னு பார்த்தேன், அப்புறம் 4-5 பேர் இருந்தோம் ஆர்டிஆர் பண்றதும். இல்ல இல்ல இல்ல, குடுக்கலாம். என்ன
கொடுக்க முடியாது முடிய முடியாது ஏ கொடுத்துருக்கேன் ஏன் ஏறிடுச்சு வா ஏறி ஏறி ஆ ஏறி ப்ரோ நீ உனக்கே கிளம்பலே இல்லையா என்ன சூசன் நீ பின்னாடி வந்துகிட்டு இருக்க நான் அங்க ட்ரிகர் பண்ணிட்டு ஓடி வந்து குதிரையில வந்து இங்கே தானடா அப்பே இருந்தோம் மறுபடியும் இங்கே வேலை கொடுத்துருக்கலாம் அந்த பைய வருவானடா அவனை வேற சுட்டு புட்டானடா போலாமா போலாமா யாரும் உள்ள போயிட்டு அதுக்கு முன்னாடி நான் வாசல தான் நிற்கிறேன் இன்னும் உள்ள போல என்னன்னு தெரியல நான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன் என்ன பண்ணணும் சுடணும் அவ்வளவுதானே வழக்கம் போல ஏ ஏ ஏ ஏ ஏ அவ்வளவு வேகம் ஏ ஏ ஏ மெதுவா போலே ப்ரோ ஒளியணுமா ப்ரோ ஏ அந்த குதிரையெல்லாம் விரட்டிட்டு போங்க அதெல்லாம் மேட்ச் இல்ல ஹைட் நியர் போக்கர் கேம் போக்கர் கேம் எங்க இருக்கு புரியுது புரியுது எங்க இருந்து வருவாயே தெரியலையே எங்கட்டு ஒளியிறது நீ எப்பறம் ஒளி வாங்க ஓபனா இருக்கு பாண்டா குட்டி கிட்ட உட்கார்ந்துக்குறோம் அதான் காரணம் எல்லாம் ஒளிய மாட்டான் தண்ணில வந்த வரையடா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏய் கொஞ்சம் முரட்டாளுகளாக தான் இருப்பாங்க போலடா வெதர் மாதத்தினம் கொஞ்சம் மார்னிங் நைட்டு ப்ரோ தாதா ஆ சாப்டர் இது ரிக்வெஸ்ட் பண்ணிருங்க டேபிள் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிடுறேன் என்னடா ரெக்வெஸ்ட் பண்ண போறேன் வண்டி 40 வண்டி 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 வேணாமா நான் எடுக்க தான் வேணாமா ஆ வண்டி 40 டேய் வண்டி நான் காலர் கொடுத்துர்க்கேன் அதுக்கு நான் உயிரோடு உயிரோடு அவன பிடிச்சி அந்த வண்டியில போட்டுறேன் பட் என்னடா பண்ண போறோம் ப்ரோ ரெண்டு பேர் ப்ரோ எலும்புக்குற மாதிரி பெருசா காமிக்கடா ப்ரோ ரெண்டு பேருக்கு மட்டும் ஆமா அவங்க ரெண்டு பேரை மட்டும் உயிரோடு பிடிக்கணும் உயிரோடயா ஆமா ப்ரோ வரீங்களா குதிரையில இருக்கிற எலும்பு கூடு ஒருத்தன் பிடிச்சிட்டான் சூச இன்னொருத்தன் யாரும் சொல்லலையே ஏய் பேக் ஸ்டெப் பேக் ஸ்டெப் பின்னாடி ஒருத்தன் வந்தானே என்னானே பேக் ஸ்டெப்னே வருதுப்பா பின்னாடி ஒருத்தன் பண்ணது அடிச்சிட்டியாடா ரோஷன் பின்னாடி ஒருத்தன் வந்தானே இன்னும் ரெண்டு காமிக்குது அங்கிட்டு அது அவன் செத்துட்டான் அது அதை தெரியாம சுட்டுட்டீங்க அவனை அப்படியே தூக்கலாம் அவனா வேகன்ல ஏறுனது அது பிரச்சனை போதுங்க வேகன வேற ஒண்ணு எடுத்துட்டு போறான்ப்பா இல்ல ப்ரோ நம்ம ஆள் தான் ப்ரோ நீயா லூட் எல்லாம் எடுத்துருங்க லூட் எல்லாம் எடுத்துருங்க அத எடுத்துட்டீங்களே எங்க போறது ஆர்டர் பண்ணிட்டா ப்ரோ நான் வர சைடுல தவிர்த்து அந்த சைடு போலாம்ல போலீஸ் டிபார்ட்மென்ட் 500 ரூபாய் எடுத்துக்கேன் யா லூட்ல 500 ரூபாய் $500 எடுத்துக்கேன் மொத்தமா இது வரைக்கும் தெரியுமா ரெண்டு பேத்தையும் தூக்கியாச்சுல பின்னாடி இருக்குது அவங்க வந்த வண்டியா இல்லையே
இல்ல ரெண்டுத்துல ஒரு வண்டி என்னது ஏ வண்டி பின்னாடி இருக்குது அப்படியே டயர் கிட்ட வந்து நில்லு டயர் கிட்ட வந்து நில்லு டயர் கீழ கழட்டி வைங்க கூட வருவானங்க வந்து எங்க சுடுற வடதான் சுடுற சுடு வந்ததுல இருந்து வடம் மட்டும் தான் சுட்டு இருக்கீங்க யாரையாச்சும் ஒருத்தனை சுட்டியா நீ பாருங்க வேகடி இவ்வளவு வேகமா போகுது இது ஆக்சலரேஷன் அது அதான் என்ன அதான் நான் கண்ணை நீட்டினே பறந்துட்டானுங்க பயந்துட்டானுங்க குதிரைக்கு ஃபுட் கொடுத்தா ஸ்பீடா ஓடும் பட் குதிரைக்கு ஃபுட் வாங்கல ஸ்வாப் ரெயின்ஸ்னா என்ன டிரைவர் சீட்ட மாத்துறதா ஆமா 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 கூடுங்க நான் ஓட்டறேன் என்னனோ இறங்கி வர வண்டி எடுத்து வந்து ஓட்டிட்டு வா போ போட்டு ஒருத்தர் காது வலிக்குது ப்ரோ ஏன் என்ன பண்றாரு மிஸ்ல எடுத்துட்டு இருக்காரு இவனை சுட்டோம்னா என்ன ஆகும் போலீஸ்காரன் கணேஷ் ஹைடா ஃபேவரட் கேமா நீனு வாடா விளாடுவோம் இடிஎஸ் எப்போ போடுவீங்க ப்ரோ இடிஎஸ் நாளைக்கு கூட விளாடுவோம் எவ்வளோ கேஷ் 32 ஐயோ பவுண்டி அண்டர் எக்ஸ்பி கிடைச்சது வருது ஓகே அதுல வந்து ஹார்சஸ் அண்ட் ட்ராக்கா இல்ல ப்ரொவிஷன்ஸா ப்ரொவிஷன்ஸ் ஓகே அதுல வந்து ஃப்ரெஷ் ஃபுட் எல்லாமே சாப்பிடும் ஓகே 50 சென்ட் கேன் வந்து நம்ம சாப்பிடலாம் ஓகே ஆப்பிள் வாங்கி கொடுக்கலாம் 40 சென்ட் ஓ அப்படியே என்டர் ஹோல்ட் பண்ணீங்கன்னா இது ஆடும் நிறைய வாங்கிடுங்க மேக் பை வாங்கு மேக் பைனா காசு போடுங்க சோ பாத்து வாங்கி என்னடா ஒரே இருட்டுது அதான் மணல் புயல் எல்லாம் வராது லோகேஷ் ப்ரோ யார் கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க சரி தொப்பி எப்படி கழட்டுறது நான் ஃபைட் பண்ணிருக்காரு குதிரைக்கு ஃபுட் எப்படி கொடுக்கிறது எங்க என் குதிரை ரோஷன் வெரைட்டி விட்டியாடா ப்ரோ டேய் இல்ல 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 அவ்வளவுதான் இவனை வெரைட்டி விட்டுரு வெளியில ஃபர்ஸ்ட் என் பக்கத்துல நின்றுச்சு குதிரை எங்க போச்சு இப்ப அப்புறம் நீதான் அது பண்ற ஆளு யுவர் டெட் ஐ கோரிஸ் எம்டி யூ கேன் ரெஸ்ட் ஸ்மோக் சிகார்ஸ் ஈட் ஃபுட் ஆர் ட்ரிங்க் காஃபி
and alcohol to refill your dead eye core. Dead eye core. அது ஆப்போசிட் ரியாக்ஷன் ஸ்டாமினா இல்ல ஹெல்த் கோல் அடி. அத இங்க பாருங்க. எப்படி? கன்னு சுத்துதா? நான் போட்றலாம் bro. என்ன bro சொல்றீங்க? அவனையா? இங்க பாருங்க கன்ன பாருங்க கன்ன பாருங்க. இதுக்கு ஃபுட் வந்து எப்படி டாப் அமைக்கி டாப்லனா அது ரைட் கிளிக் பண்ணுங்க bro. ரைட் கிளிக் பண்ணினாலே ஒரு ஆப் ஸ்பீடு கம்மிக்கும். சோ என்ன பண்ற பாருங்க. ரைட் கிளிக் பண்ணினா ஆரம்பிச்சா ஸ்பீட் ஆகும். ஓகே. சூசே bro கால் டாம்ஸ் போலாமா? என்னது? கால் டாம்ஸ் போடுங்க. நான் 5 ஸ்டார் இது போட போறேன். ஃபேமிலி 5 ஸ்டாரா? அம்மாமா அவன் ஃபேமிலி ஈஸ்ட் நான் தச்சனா 0 இதுவாச்சே. ஃபீட் ஆப்ஷன் காமிக்க மாட்டேங்குது உனே 6. 6 இல்ல bro ரைட் கிளிக் பண்ணீங்கனா ஃபீட்ன்றது வந்து கிரே கலர்ல இருக்கு. ஓ ரேம் சார் bro நான் ஒரு ரிவால்வர் மட்டும் வாங்கி வந்தா bro இது மெயின்ல போயிடு எல்லாத்தையும் இது பண்ணுங்க க்ளைம் பண்ணுங்க. இங்க போய் ஓ ஆமா இல்ல எங்க இருக்கு அந்த ஆபீஸ்? மெயின் ஆபீஸ் இங்க தான் மார்க் வைக்கறாங்க. ஏன் குதிர வர மாட்டது? அத மெயின் ஆபீஸ் யாரே யாரோ சுட்டுக்கிட்டு இருக்காங்க யாரு முரட்டத்தனமா சுடுறாங்க சுடணுமா இப்ப நம்மள வாங்கிங்களா அதெல்லாம் பிரச்சனை இல்ல சுட்டாத நம்மள தான் கேஸ் வரும் நான் ஒரே சுட்டு ஏ கேஸுக்கு பேந்துட்டு லோகேஷ் ப்ரோ தனியாக விட்டுட்டீங்களப்பா பாவம் உண்மையான ரவுடியாவே மாறிட்டாங்க ப்ரோ அவங்க ஏப்பா இதுல தொப்பி எப்படி கழட்டுறது கழட்ட முடியாது மொத்தமா அவன்கிட்ட வேறு எதுவும் வேலை இருக்கா நம்மளுக்கு? அவன்கிட்ட வேறு வேலை இருக்காது. ஓகே ரைட். இங்கே பாருங்க இங்கே பாருங்க இப்போ நான் பார்க்க என்ன எந்த ஹீரோ மாதிரி இருக்கேன் சொல்லுங்க யாரு இங்கே யாருமே இல்லை அண்டகனைஸ் புஷ ப்ரோ வோல்கானிக் பிஸ்டல் வாங்கவா இல்ல ரிவால்வர்ல லீமேட் ரிவால்வர் வாங்கவா? லீமேட் ரிவால்வர் இங்கே பாரு ப்ரோ ஃப்ரிட்ஜி ப்ரோ கன்னு க்ளீன் பண்ணுறேன் வச்சு போ இதுல ப்ரோ மேல மெயில் ஆஃபீஸ் போயிட்டு கலெக்ட் டெலிவரி கொடுத்து ஃபேஸ் பார் ஹோல்டு பண்ணுங்க. மெயில் ஆஃபீஸ் போயிட்டீங்களா ப்ரோ? மெயில் ஆஃபீஸா? மெயில் 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 ஆஃபீஸ் நான் மார்க் வச்சிருக்கேன்ல. ஆமா அங்க போங்க. ஏ பாண்டியன் ப்ரோ இருக்காரா தாத்தா? இது அவர் கலெக்ட் பண்ணிருக்காரு நோட். பவுண்டரி கட்டறதுக்கு எங்கடா போய் கட்டணும்? பவுண்டரில கட்டாத ப்ரோ இதெல்லாம். இதெல்லாம் வேஸ்ட் கட்டாதீங்க ப்ரோ. ஃபீட் எத்தனை தடவை கொடுக்கணும்? என்னது ப்ரோ? ஃபீட் குதிரைக்கு எத்தனை தடவை கொடுக்கணும்? ஒரு தடவை கொடுத்தா போதும். அது பிரச்சனை இல்லை ப்ரோ. ஒரு வாட்டி கொடுங்க. அந்த கூர எம்டி ஆகும் போதுலாம் ஒரே ஒரு வாட்டி மட்டும் கொடுங்க. ரெட் கலர் வந்துச்சுன்னா ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு விட்டுறேன். அது பொறுமையாக ஃபுல் ஆகும். ஓகே. நம்மளுக்கு ஃபுட்டு செலக்ட் பண்ணி யூஸ் கொடுக்கணும் அவ்வளோதானே. பட் ஹார்ட் வந்து ஃபுல்லாக எம்டி ஆச்சுனா தானே? ஆமாம் ப்ரோ. இன்னொரு வழியும் இருக்கு லைக் ஃபுட்டுக்கு ஹண்டிங் பண்ணினாலே அதில் ஒரு இது வரும்ல மீட்டு. ஆமாம் அதை கேம்பில் போயிட்டு வரத்து சாப்பிட்டு இது பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வர மாதிரி நானும் அப்படி தான் பண்ணுவேன். லீ மேட்டில் டபுள் ரிவால்வர் வாங்கிட்டேன். நீ ஹேக்கருங்க மெஷின் போட்டுறவா ப்ரோ எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு. ஒருத்தன் குதிரை அந்த குதிரையை தூக்கி போட்டு விளாட்றான். செலுத்து ப்ரோ வாங்கிட்டீங்களா ப்ரோ எல்லாத்தையும்?
போயிடும். ஓகே ரைட். ஓ ப்ரஷ்ஷை வாங்கி ப்ரஷ் பண்ண போல. ப்ரஷ் இவர் கணேஷ் சொல்கிறான், லோகேஷ் ப்ரோ அதான் ப்ரஷ்ஷை வாங்கி வச்சுருந்துருக்கிறாரு. சரி ஆமாம், போஸ்ட் எத்தனை பேர் இருக்கிறோம்? நாலு பேர் தான் போக முடியுமா? ஆமாம் நாலு பேர் தான் போக முடியும். என்ன ஒரு வருஷம் கெட் பண்ணுறவா? ஏண்டா ஏண்டா அந்த குழந்தைய போய் இப்படி சொல்கிறீங்க? இப்போ பார்த்தா எனக்கு பதிலா ரோஷன் வரட்டும், ரோஷனை கிக் பண்ணிருங்க. ஒரு மிஷனாச்சு நிம்மதியா போடுறோம்டா, விடுறா. ஐயோ ஏய் விளையாட்டுக்கு சொன்னால் என்னடா அவனை ரிமூவ் பண்ணிட்டேன், அவன் ஏதாச்சும் என்னையை கோச்சுக்கிற போகிறான்டா. அப்புறம் என்ன ஒரு நீங்கள் தான் சொல்லணும், இன்வைட் பண்ணிட்டு வேறு பேர் போட முடியாது என்னாலும். சரி ஓகே, அப்போ நீ கூட வாடா, சப்போர்ட்டுக்கு வாடா நீ ரோஷன். ஆ ஓகே. ம், நான் ரெண்டு ஃபோட்டோ எடுத்துறேன், எனக்கு தம்ப்நெயில் ரெடி பண்ணி கொடுக்குறியா? ஹேக்கரும் ஹேக்கரும் வாங்க தெய்வமே வாங்க. நீங்க எக்ஸ்ட்ராவா கொடுத்து ஏன் அப்படி கொடுத்தா என்ன ஆகும்? பேன் ப்ரோ, ஒரு லிமிட் இருக்குல ஹோல்ட் பண்ணணும். எந்த வீஸ்ல இருக்கீங்க தாத்தா? நாம எனக்குன்னு ஒரு வீஸ் வச்சிருக்கேன்டா, ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணே அதெல்லாம் தான்டா. கேம் ஃப்ரீக் இருக்கான்ல அது போதுமா? ஓகே பேசும் ப்ரோ. ஓ சூஸ், அவ்வளோ பிரியாளா? சார் இவ்வளோ நாள் ஆரிப்பி விளாண்டு சூசியோட உண்மை முகம் தெரியாம போச்சு எனக்கு. ஓகே, ம், பை பாய். ஹேக்கர் தான் போய் கோல்டு கடை தருவாங்க தெரியலையே, நானே பதம் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் இந்த கேமை. நாளைக்கு இதில் நம்ம ஆர்பி இருப்பின்னா பில்டு பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேம் தெரியணும்ல. பாண்டியன் ப்ரோ, ம், ஸ்பாட்டிஃபைல சாங்ஸ்னு ஒரு வீக் இருக்கும் ப்ரோ, அதை ட்ராக் பண்ணுங்க ப்ரோ. என்ன ஸ்பாட்டிஃபைல விளையாடுவான்னு தெரியாது. யார் கணேஷ் மேக்ஸ்? அவரு அவரு எனக்கு தான் ஆட்டுவார். அதான் சொல்கிறான், நீ நீ ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவீங்களா, அவனோட காசில் நீ எடுத்துப்பியாமே. புரியல, ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாண்டு அவனோட பொருளை நீ எடுத்துப்பேன்றான். அப்படிலாம் பண்ண மாட்டேன்.
அப்படி தான் சொல்கிறான், போய் சொல்ல மாட்டான்டா எனக்கு தெரியும். ரைட், கணக்கு கணக்கா இல்லை வேற எது? இது வீசியில் வந்ததா தெரியலையே. அதில் பாசமுள்ள போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாசமுள்ள கணேசும் இருக்கும் கணக்கும் இருக்கும். ஐ திங்க் கணேஷ் தானே. பண்ண முடியுமா? ஆமா ப்ரோ. ஓ இந்த இடமா? யார் என் பின்னாடி வர்றது? நான் தான் பண்டா குட்டி. போய் அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு கல் இருக்காங்க, ஒளிஞ்சிக்கோ. நான் ஒருத்தர் நம்ம எல்லாரும் டிசைட் பண்ணுவோம், ஒருத்தர் கயிறு போடணும் ப்ரோ. அவன் வந்து ஒரு சாட்லேயே சாவடிச்சிருவான் ப்ரோ நம்மள. கீழே ஒருத்தர் பையன் பிரிட்ஜு கீழே. நான் மேலே கழுகில் ஏறிக்கிறவா அந்த சைடு. யார் கயிறு போடுறான்? இல்லை நானே போடுவா? டிஸ்டர்ப் மட்டும் பண்ண சுற்றாதீங்க. சரி, இப்போ நான் எப்படிடா மேலே ஏறிக்கிறவா? கீழே தான் இருக்கான் ப்ரோ. ஐயோ ஜஸ்ட் மிஸ். கட்டுங்க கட்டுங்க கட்டுங்க. என்னாச்சு, பிடிச்சிட்டியா? என்ன ஆ பிடிச்சாச்சு ப்ரோ. அவன் ஒரு பிரச்சனை இல்லை ப்ரோ. இவன் என்ன கடுப்புனா ஒன் ஷாட்டில் போட்டுரும். அடுத்து இருக்கிறவங்க எல்லாம் கும்பல் கும்பலாக இருப்பாங்க. இன்றைக்கு வேகன் வேகன் ஏற்றுங்க. அடுத்ததுக்கு போகணுமாடா. இப்ப பக்கத்துல எது இருக்கு? அடுத்து பண்ணிட்டு எய்ம் பண்ணிட்டு எய்ம் பண்ணிட்டு வருமா? ஆமா எய்ம் பண்ணி தான் பண்ணுவோம். இதுதான் அது ஈக்குலேஷன் வெறும் இது பண்ணும். ஓகே ஓகே. ஏய் நான் பண்ணி போயிட்டேன். சுடுற அப்படியே அப்படியே பண்ணி விட்டேன். சுட முடியல சுடலியா? இல்லை இல்லை சுடலாம். நான் ஸ்னைப்பர் எடுத்துக்கிறேன். நான் உள்ள இறங்குறப்போ என்ன பார்த்தா சால நம்ம வேலாது போடுங்க. யார் இருக்காங்களாடா? இல்ல ப்ரோ, என்னடா ரோல் இருக்கறவங்க யாரா? ஸ்கிரீன்ஷாட் போடுங்க. லக்கி ப்ரோ ஷேர் பண்ண முடியல ப்ரோ. என்னது ஸ்கிரீன்ஷாட்? ஸ்கிரீன்ஷாட் போடுங்க யாரா? ஆமா வருதானா? ஆ வருது ப்ரோ. வருது வருது. அவர் அந்த அந்த டெட்டை எப்படி ரீஸ்டோர் பண்றது? அதான் ப்ரோ ரீஸ்டோர் பண்றது வந்து சாப்டாதானா?
அதாவது நார்மலா சுத்தீங்கனா அந்த வெளியில கிரெக்ட் வெல்ல ஒரு ரிங் மாதிரி கிடா. ஆமா. அது வந்து டெட் யூஸ் பண்ணாம சுத்தீங்கனா ஏறும். ஓகே. அது வந்து யூஸ் பண்றது வந்து அந்த டிக்கோர்ல கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. இங்க ப்ரோ ஆமா ஆப்டிக்ஸ் அரக்கும் ப்ரோ உங்களுக்கு கரெக்ட் அந்த குடரோ பண்றவங்க எல்லாம் இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் கரெக்டா பண்ணிடுறீங்கடா பூராத்தையும் பொருளை எல்லாம் தூக்கிடுறீங்க எல்லாரும் மறந்தே போயிட்டா ஒருத்தன் இல்லையே யோசிச்சு சொன்னது பத்தியா லோகி ப்ரோ அடுத்தங்க நல்ல விஷயம் சொல்றாங்களா ஃபுட்டு சாப்பிட்டா ஃபுல் ஆகும் டேப் அமைக்கி ஆர் அமைக்கி ஃபுட்டு சாப்பிடுவோம் போகும்போதே இருக்கா மேல ஸ்னைப் பண்ணிடலாம் மேலதான் ரெடியா இவனை சுட்டுருவோம் யாரா ஒருத்தர் பக்கத்துல இருக்கும் இங்க பொண்ணா பையனான்னு தெரியல அங்க ஒருத்தர் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான் போட்றவா ஏ பசங்க எல்லாரையும் போட்டுறியா போட்டுறவாடா அஜிக்கோ ஓடிட்டானே ஐயோ சொல்கிறானே கண்டுபிடிச்சிட்டானே நான் இங்கே இருக்கிறேன்ட்டு நான் என்ன பண்ணுவேன் ஐயோ பிளிப்பு காமிக்காதியா நிறைய நம்மளே கண்டுபிடிச்சி தான் சொல்லணும் இவனை மட்டும் தான் பிளிப்பு காமிக்கும் ஒருத்தர் மட்டும் கவர் கறிங்களா யாருன்னா வரவா கதவை சுடவா அந்த பின்னாடி இருக்கான் சொல்லட்டும் இல்ல கேப்சர்டுன்னு வருது ஓ டெட் ஓகே டெட்டா இருந்தாலும் வரும்ல இதுக்கு மட்டும் கம்மியாகும் இது பொண்ணு நான் திட்டா இல்ல நம்ம செத்துச்சு தூக்கின் வாழ விட முடியல ஆண்டி வெயிட் அதிகமா இருக்கு ரீஸ்டோர் டெத் ஐ பை டானிக் டானிக்ல குடிச்சா ஆகும் டானிக் எங்க லெட்ஸ் கோ டானிக் வந்து ஸ்டாமினா டானிக் ஓகே ப்ரோ நீங்க டேப் முக்கிய ஆரம்பிச்சீங்கன்னா சாப்பாடு ப்ரோ ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்து வந்து ஹெல்த் கான ட்ரிங்க்ஸ் மிடில் இருக்கிறது ஸ்டாமினா கான சாப்பிட்றது எல்லாமே அப்படின்னா ஸ்டாமினா எல்லாமே இது பண்ணும் சைசில் இருக்கிறது கடைசியாக டெட் ஐ ஓகே டெட் ஐ ஃபுல் ஆயிடுச்சு ஓகே ரெஸ்ட்டுக்கு ரெஸ்ட் பண்ண சொல்லுது என்னது ப்ரோ அது கூறு ப்ரோ கூறு அடி வாங்கியிருக்குது சாப்பாடு சாப்பிடுங்க மாரி சவுண்ட் கேக்குது முன்னாடி போயிட்டு
ப்ரோ இதுல இன்னும் ஒன்னு நடக்கும் ப்ரோ. லைக் இப்ப வந்து நாலு பேர் நம்ம புடிச்சிருவோம் ஓகேங்களா, புடிச்சிட்டு போயிட்டு நம்ம டிசைனர் கொடுக்கும் போது ஒரு பத்து பேர் வருவாங்க. அப்பயும் சாகக்கூடாது, அப்பவும் சாகக்கூடாது, அதான் கேமோட ஹைலைட். அப்ப செத்தா முடிஞ்சு, மொத்தமா முடிஞ்சு, பதினஞ்சு ஆகணும். இது கூட பரவாயில்ல, அதான் கொடுமையான விஷயம். எனக்கு ஆயிருக்கு சொலோ போட்டதுனால. ஓகே ப்ரோ, அடி வாங்கிட்டா ப்ரோ? இல்லை இல்லை, வந்துட்டு தான் இருக்காரு. லெஃப்ட் சைடில் ஒரு ரெண்டு காமிக்குது, அங்கிட்டு கிட்ட வந்துட்டோம். அடுத்த லொக்கேஷனுக்கு வந்துருக்கோம் ப்ரோ. இது என்னதுன்னா, இங்கே வந்து கான்வாய் மாதிரி போயிட்டு இருப்பானுங்க ப்ரோ. அவனோட அந்த கான்வாய் தேடணும் ப்ரோ, கான்வாய் தேடி சுடணும். எப்படி பாண்டா இங்கே நிற்கிறான், நேரம் வர்றதா? சோறு சோறு கொடுத்துருந்த இந்த இந்த பெரிய டோன்லாம் அவனுக்கு கான்வாய் மாதிரி ஒர்க் போயிட்டு இருப்பாங்க. பாண்டா காலியா இருக்கியா? காலி அட பாவி, அப்படியாடா தவு அதுல போயிட்டு. ஐயோ, ரீட்ரை செக் பாயிண்ட் போடலாமா? கொள்ளாம பிடிப்போம். போலாமா ப்ரோ? பவுண்டி வேகன கூப்பிட்டுருக்கோம் ப்ரோ, இந்த வண்டி தனியாக தான் வரும். நீங்கள் போயிட்டே இருங்க ப்ரோ, இருங்க. எந்த லொக்கேஷன் போகலாம்? பிஏ போகலாம் சார். ஆமாம், பிஏ போகலாமா? ஃபஸ்ட்டு பொண்ணோட்டி மாதிரி ஐ என்ற டைனமைட் இருக்குது, டைனமைட்டை போட்டால் செத்துருவாங்க. இல்லை மொத்தமாக, ஆமாம் மொத்தமாக செலவு. நல்லா கான்வாய் பார்த்து கவர் எடுக்க ட்யூப் கொடுக்குறேன், ட்யூப் பிக் ஆக மாட்டேங்குது. அல்டிமேட் நிற்பேன், அத்தனை பேர் கொண்டு கூட சாவல. பிரிட்ஜு பிரிட்ஜு கயிறு போடுங்க, கயிறு போடுங்க. போட்டேன், நாக் போட்டேன். இல்லை இல்லை, அப்புறம் ரைட்ல குட்டை அங்க உடனே ஏந்திரறோம். அது ஹோல்ட் பண்ணிட்டே பக்கத்துல போறோம். நான் டெரெக்ட் ப்ரோ, ஒன் ஷாட்டா? ஆமா, அப்படியே சொல்லல போன. நல்ல வேலை, ஒரே ஒரு தண்ணி மட்டும் எடுத்து வந்துற. அடுத்து எங்கடா? ஏ ப்ரோ, ஓ ஏவா பியா நான் பவுண்டி ஹண்டரா? அப்படியே
தாத்தா வந்துட்டு இருக்கேன். குறுக்கோயில வந்துட்டு இருக்கேன். மவுண்டிங் என்ற ஆமா ஆமா ஆன்லைன்ல ஒரு பெரிய கேங் ஆரம்பிக்க போறோம் என்ன ப்ரோ. ஏற்கனவே இருந்த கேங் எங்கடா அந்த டிஎன் ஏதோ கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. டிஎன் கம்யூனிட்டி ஓ அந்த இடத்துக்கு வந்துட்டோமா. ஓகே இங்கே தான் நான் வாங்குறேன் ஃபர்ஸ்ட் அடி. ஸோ சார் நான் என்னைக்காச்சும் குறி கரெக்டாக வச்சு பார்த்துருக்கியா? ஏன் ப்ரோ ஓகே ஐயோ குதிரையை சுட்டு விட்டா பாவம். எல்லாரும் இந்த போண்டி போட்டதானா குதிரை யாரோ சுட்டு விடாங்க போல பாவம். செத்துட்டீங்களே அவன் யாருன்னு தெரியலையே. நான் வாட்டுக்கு வரிசையா சுட்டுக்கிட்டு இருக்கேன். நாக் அவுட் குரு நீ நாக் அவுட்டா? ஆமா ரெண்டு பேர் நாக் அவுட். காப்பாத்தணும். எங்க இருக்கீங்க? என்னாச்சு? மலைக்கீழே போயிட்டாரு. ஆ ஒரு ப்ரோ அப்படியே எடுத்து போடுங்க. அவ்வளோதான் அப்படியே கட்டி போடுங்க. பிடிச்சிங்களா என்ன? ஆ பிடிச்சாச்சு. வண்டியில் போட்டு பிடிக்கிறோம் மாசு காட்டுறோம். தெரியாமல் டெட் ஐயை யூஸ் பண்ணிட்டேன் இங்கே. அது பிரச்சனை இல்லை ப்ரோ. அது யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ண அது கரெக்டா நம்ம கொண்டு வந்து வேற ஒரு உண்மையை சொல்லிட்டா ஈகிள் ஐக்கும் டெட் ஐக்கும் டிஃபரெண்ட் டைப் தான் தெரியறது. நீ பெரிய ஆள் பெற்று மலையில இருந்து உள்ள போது தெரியும். போசன் ஃபால் டேமேஜ் தாங்கடா ப்ரோ. ஹெட்ஷாட்டே தாங்காச்சு. அப்படியா? இதை நம்பி நான் போசன் மாதிரி பிடிச்சேன். போஷன் சாப்பிட்டு எங்கிட்ட அடி வாங்கி பாரு. ஒன் ஷாட்ல போட்டுரும். என் சீனியர் நான் சொல்லி கொடுக்கல. யாரு சீனியர்? வீட்டில் தான் அம்மா. ஹேமந்த் ப்ரோ நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு வரு. ஐயோ இறங்குவோமா? ஆ ரைட். இப்ப
நானான்னு தெரியல, நிறைய பேர்த்த கொண்டா இந்த தடவை யார யார கொண்டு தெரியலடா. வந்ததுக்கு ஏதாச்சும் அல்லுவோம் லூட்டு. ஆண்டி ஃபேமிலி அங்கிள் போட்டாரு. போகலையா? வண்டி இரும்பாலான வண்டி, பின்னாடி போட்டு குட்டுறோம். இங்க எடுத்து அந்த மலையோட எஜ்ஜில் இந்த ரோடு எண்டாத அப்படியே எடுத்தேன். எப்படி எடுத்துக்கோ கட்டியத்தின் பக்கத்துல ஒரு பொண்ணுங்கலாம் போட்டிருக்கா. அந்த முடி ஒரு மாதிரி விரிச்சு போட்டுக்கிற ப்ரோ, அந்த பொண்ணை தவிர்த்து ப்ரோ. ஆமா, அந்த நடுவில் ஒரு பொண்ணு கொண்டு போயிருங்க, அதை மட்டும் கொடுங்க. சுத்தி வரா ப்ரோ, அடி வெறி ஆகுது. சீரியஸ்லி போலாமா? உள்ள இறங்கலாமா? கவர் எடுத்துக்கோ, கவர் எடுத்துக்கோ, கவர் எடுத்துக்கோங்களா. யார் பொண்ணு? நல்லடா லக்கி ப்ரோ. இல்ல லக்கி ப்ரோ, நீங்க தான் கண்டுபிடிச்சி பார்த்தேன். இல்ல கையில கையில எடுத்துட்டு ஓடிக்கிற என்ன காரணம் பாக்குற, பார்த்தா கிராஸ் சிம்பிள் காட்டுது. முடிய விரிச்சு போட்டுருக்கேன் சொல்லலே. டேய் உள்ள யாரோ கத்துறாங்கடா. அவனை விட்டு ப்ரோ, போட்டு ஒரு மாதிரி பாக்குறானா ப்ரோ. லெஃப்ட்ல எங்க போற? திருப்புறம் ப்ரோ. எங்க அப்படி தலைக்குல போற? என்னதான் காட்டுது? பின்னாடி காமிக்குது. எனக்கு முன்னாடி காமிக்குது. பின்னாடி போ. திருப்பி திருப்பி பார்த்தா ஷார்ட் ஓடு. பின்னாடி போ. ஓடு ஓடு. இல்ல கட்ட முக. ஓ மா. மாறிடு சார் ரூட். ஆ மாட்டி. இன்னும் குதிரையை போட்டு இப்படி அடிக்கிறேன். தாண்டா காத்து வரணும், நீ தான் காரணம். ஆமா உன்னால தான் வராது. ஏன் எத்தனை வாட்டி செத்த? ஒரு வாட்டி அசை முடிஞ்சு செத்த. அதனால தான் அசை முடிஞ்சிருக்கும் கேம். ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் மை பேட். நல்ல வேலை இப்போ நான் செத்துருப்பேன்.
ஏன்னா யாரும் சித்திரக்க யார் செட்டாலும் அந்த காரணம் போயிடும். அப்புறம் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் காசு குறையும். ஏன்னா ஆமா ஆமா எத்தனை ரீட்டர் பண்ணி அது மாதிரி அடிவாகும். அம்மையா பெஸ்டா ரீப்ளே மிஷன் பண்ணக்கூடாது. செட்டா பார்ப்போம் கதை வரும். ஆனா ஆமா இங்க இருப்பாடா லெஃப்ட் லெஃப்டில் தான் வரும். அப்படி போகும் இதுக்கு அப்புறம் டீஸ் பண்ணிக்கலாம். ஒரு மலை மலை யாரு ஏறா அங்கதான் நான் வந்தேன். வேணா வேணா போற ஆப்போசிட்ல இல்லைல்ல இல்லையே போ 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 அப்படி பின்னாடி என்னாச்சு கொஞ்சம் தீ இருந்துச்சு குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தேன். கவர் எடுத்துக்கலாமா? எங்கனையா இருக்கீங்க நீங்க எல்லாம்? அது யார் பாம்பி தெரியலையே. பின்னாடி ரெண்டு பேர் குதிரை வராங்களா? அவங்க ஃப்ரீ தானே? அவன் நான் சொல்றேன். போட்டேடா லைட்ரா டவுனா இல்லல பவுண்டி போலீஸ் பவுண்டி காலியா என்னாச்சு லோகேஷ் ப்ரோ? என்னாச்சு போட்டானா? இல்ல எஃப்எம் கிட்டீங்களா? ரீப்ளே மிஷன் கொடுத்துருவோமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து நோட் பண்ணிச்சிருக்கேன். எப்படி வந்து நாலாவது அட்டம்ப்டா? ஆமா அட்டம்ப்ட் நம்பர் 4. யப்பா நல்ல வேலை ட்ரெயின் போடல. புரியல ட்ரெயின்ன்ற ஒரு மிஷின் இருக்கும். தெரியுது ட்ரெயின் நான் நினைக்கிறேன். அக்கில் தெரியாத நான் அக்கிலோ கால் நான் ரெட்டி ரெட்டி கூட்டு போனேன். இதை கடைசி தானே சொல்றீங்களா ஜென்ரல் போட்டியில? ஆமாம்மா ரெட் டூ டென் என்ன நைட் ஆகிடுது. பகல்லையே தெரியாது இதில் இருட்டில் வேற. ஓ எது பக்கத்தில் இருக்கு? சைக்கிள் இருக்கான்னு ஆ ரீப்ளே மிஷின் தானே கொடுத்தோம். எல்லாரும் ஸ்பேஸ் பார் தானே வந்துக்கிறீங்க? ஆமாம் அக்ஸிலே வரல. யாரோ வேலையை கம்மிச்சாங்க. இல்லை 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 இங்கே தானே ஸ்பால் பண்ணுச்சு. கரெக்டாக தான் பி சொல்லலாம். பவுண்டி மட்டும் கொஞ்சம் டார்க் ரேட்ல காமிக்கிற மாதிரி அவுட்லைன் ஏதாவது இருந்தால் கூட படம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஹிட்மேன் நல்லா இருக்கும் பாத்தீங்களா? தெரியல விளையாடல. ஹார்ஸ்ல ஹார்ன் எல்லாம் கிடையாது லோகேஷ் ப்ரோ. என்ன பண்ண ஈஎம் கிடைங்களா? இல்ல இல்ல முன்னாடி இருக்காரு ஹார்ன் அடிக்க முடியல. விசாரிச்சு வாங்க. அப்புறம் பார்த்து
லோகேஷ் ப்ரோ கயர் போட போறேன் இப்ப. அந்த பவுண்டி வந்து நம்மள சுடுவானா? ஆமா ப்ரோ. ம் சுடுவான். ஓகே. யாரது முன்னாடி வரது? ப்ரோ லைட்டா வழி விடுங்க பாப்போம். இது வேகமா போகுது சட்ட. யானை பின்னாடி கத்தினே வரா. ஆமா யார் வண்டிக்குள்ள இருக்கவன் தான் கத்துறானா? பாஸ்டர் விட்டு விடு ப்ரோ. ஆமா ப்ரோ. நேற்று போமா? இங்கே பாட்டுருமா? இல்லை கொஞ்சம் முன்னாடி போ. போத வேணாம் தெரிஞ்சு ரிஸ்க் எடுக்க வேணாம். அவனு அவன் எங்க பாருக்கான் பாக்கலாம். போயிட்டா வீட்டுக்கு முன்னாடி எவன் தெரியுதுல இருங்க பொறும் பாத்து அந்த இடத்துல இருக்கான். அவனும் தொப்பி வச்சவனாப்பா. ஏய் சீரியஸ்லி என்ன பண்ணலாம்? ஆமா ப்ரோ டபுள் பேரல் சார்ஜர் முடிஞ்சாலும் கொஞ்சம் லாங் லைஃப் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இல்ல ஆடு போமா? இல்ல ஒரு ட்ரை பண்ணுவோம். ஃபாஸ்ட் ட்ரை என்னது எல்லாம் ஸ்பேஸ் ஸோ அவனை கொண்டா பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சித்திராம இருக்கணும் அதான் மேட்ரு. அவனை கொண்டா கொஞ்சம் கம்மியாக வரும் அப்படிதானே? ஆமாம் ப்ரோ. கொஞ்சம் இல்லை 50% அப்படி வெயிட் பண்ணுறோம். பவு எடுத்துக்கலாமா? ஸ்னீக்கி அடிக்கலாமா? அக்ரெசிவா வரானாங்க ஸ்னீக்கி அடிக்கு. புல்லட்டே பாதி காலி சார்ஜ் இல்ல. 26 புல்லட் தான் அது. போவோம் ப்ரோ. சார் மேப்ல யாரோ தூங்குறாங்க பாரு. யாரு பின்னாடி
ஏனா பாட் ஆமா ஸ்பானா எங்க சுத்துற போறோம் இல்ல 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 வராரு வராரு பொறுமை வராரு இன்னமா சுத்தத முடிக்கல எல்லா பேண்டலா காரணம் ஒரே ஒரு வாட்டி தான் நான் சத்த ஆண்டா கோலர் கொடுப்பான் பையன் மலை மட்டும் ஏர்ல வச்சுக்காங்க நீ ஒன்னொன்னா பண்ணலாம் தெரியுமா ஃபர்ஸ்ட் உன் குதிரையில எடுத்து போய் டெலிவரி பண்ணா அந்த மிஷின் ஈஸியா இருக்கும் வண்டி கூப்பிடலாம் வண்டிக்கு நீ வண்டி கூடாம கூப்பிட்டா டிஃபிகல்ட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும் அந்த மிஷின்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தனை கொண்டு போய் குடிச்சிட்டா ஒருத்தனை கொண்டு போய் குடிச்சிட்டு வா திருப்பி ரெண்டாவது மேப் போ அப்பதான் ஈஸியா இருக்கும் இருக்கு இந்த சைடு வர்ற யாருங்க அவன் குப்பால வர்றான் ஏய் ஏய் ஐயோ போச்சு நான் தான்டா இது ரூட்டா இல்ல ப்ரோ ஒரு தாடி வா ஏன்டா இங்கட்டு வந்த என்ன வேற சூஸ் அதே மாதிரி வண்டி கிட்ட கொண்டு போவாத உன் குதிரை செத்து போச்சுனாலும் மிஷின் சைல்ட் சரி சரி அத நாங்க தான் வந்து கிட்டிங் கொண்டு போவாத கீழே வந்து இறங்க ப்ரோ மேலேந்து குச்சிராத ப்ரோ ஒரு டவுட் ரெண்டு பேர் அவ்வளோ மேலே இருக்கீங்களா எப்படி கீழே வருவீங்க ஐயோ சாரிடா இல்லை தப்பிச்சிட்டேன் நீங்கள் பைப்லேயே கூட இறங்கி வரலாம் தனியாக போன போட்டுருவானுங்களே ஏன் பின் இங்கேருந்து பேக்கப் பண்ணுறோம் மேன் நீ போடு மேன் நான் சூசா ஸ்டெல்த் மோட்ல முடி பவுல விடு லோகேஷ் ப்ரோ என் தெரிஞ்ச ஒரு டைம்ல 20 புல்லட் தான் இருக்கு ப்ரோ பாப்பி என்ன ப்ரோ இது குதிரை படுத்துது சீக்கிரம் 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 இப்ப பாத்து 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 ஐயோ பாத்து பாத்து ஐயோ காலி வேலை காலி வேலை நல்ல வேலை ப்ரோ ப்ரோ பாத்து சித்திர போடி அழகா சூச ட்ரெயின் மிஷின் போட்டுருக்கலாம்ல இதுக்கு முடியலையா ஏய் அது இது வந்து நாலு இடம் போற அது சிங்கிள் இடம் தான்
ட்ரெயின் புள்ளையா ஓட்டர் ட்ரெயின்ல நம்ம பவர் எடுத்துக்கலாம் இல்ல காலைல நான் ரெடியா கூட்டி போறேன் இருந்தல ப்ரோ பா ஹேமந்த் ப்ரோ நான் இன்னி ஃபுல்ல வரல வர்க் இருந்துச்சுனால வரல சுத்தம் கவரே இருக்காது கல்லே இல்ல ப்ரோ இந்த ப்ரோ ஆரம்பிக்கவா சுட ஆரம்பிக்கவா ஒரே நிமிஷம் ஒரு நீ சுட்டு ஒரு செகண்ட் தான் வந்துடும் இல்ல இல்ல சொன்னே சொல்றேன் தனியாலாம் சுட்டு நான் மாட்டிக்கிட்டு அவங்க வந்துட்டாங்களா ப்ரோ முடிய விடுச்சிருக்கான் தவிர்த்து ஷார்ட் கன் வச்சுட்டு பாருங்க அதான் முடிய விடுச்சு போட்டு வந்து பாருங்க சொல்றதே என்ன புரியுது யாரும் சுடக்கூடாது முடி ஒருத்தன் பின்னாடி வந்து நிக்கிறான் பனிமூட்டம் ஒன்னே ஒண்ணே கன்னியாகரன் முடிச்சு போயிடணும் அங்க தானடா அடி வாங்க ஆள் வராங்க பின்னாடி ப்ரோ பின்னாடி ஆள் வராங்க ப்ரோ ஆளா ஆமா மேப்ல இருக்கல ஏதோ இருந்து பாருங்க எங்க ப்ரோ இப்ப ஃபைல் வந்துச்சு வந்துச்சு போயிச்சு தக்கலாம் ஆவி மனுசா ரெண்டு தடவை தள்ளி விட்டான்டா இனி ஒருத்தன் யாரா உள்ள இருக்கவங்க கத்திக்கிட்டே இருக்காங்களா கடைசியா பிடிச்சது ஆண்டி நல்லா பேசுறாங்க ஜலபுல ஜங்கு ஐடி ஹாய் ப்ரோ வணக்கம் எனக்கா எனக்கா அப்படிதான் இருக்கு ஆக்சுவலா எனக்கே இதா வெறுக்கான சூச ரெண்டு இடம் ஏத்துறான் என் வண்டியை விட்டு எங்க ப்ரோ காய்ங்க முகமூட்டத்துல ஒண்ணுமே தெரியல மலைக்கு மேல ஒரு இடத்துல இருப்பான்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல ரோட்ல இருக்கு கண்ணு தெரியலையே மொத்தம் ஒண்ணுமே தெரியல எவ்வளவு பணியா இருக்கு இது வேண்டாம் ப்ரோ வண்டியில இருக்கணும் சொல்றதே ப்ரோ வண்டியில இருக்கிற இறங்கிடும் நாட்டை முடிச்சு அப்புறமா சொல்லு வண்டியில கீழே நிற்போம் ப்ரோ வண்டி பக்கத்துல கீழே நிற்பான் அவன் மட்டும் கிடையாது மண்டவோட விட்டுருங்க ப்ரோ Thank you.
நல்ல ப்ரோ, யாரோ சுறாங்க. ஐயோ உங்க புல்லட் இல்ல ப்ரோ, புல்லட் இல்ல, என்ன மாத்துங்க. ஆள் வந்துட்டான் ப்ரோ, சாரி சாரி போங்க ப்ரோ, உங்கள்கிட்ட புல்லட் இல்ல, அது சுத்தர முடியாது. ஐயோ சுறாங்கடா பயங்கரமா. மேலே இருக்கானு கவர் கவர் அடிச்சான் கவர் அடி. அது அது சாப்பிடுங்க, பக்கத்துல இருக்குது சாப்பிடுங்க. அந்த நடு மேல வந்து பாத்தீங்களா, நடுவுல அது சாப்பிடுங்க. சுட்டா கூட கொஞ்சம் ஹெல்த் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, மூணு பேர் ஃபுல்லா அடிச்சு போங்க. சொல்லுங்க இருக்குமே போயிட்டு வந்து. தாத்தா எங்க யாரு வரல? இன்னும் நான் தான் வந்துகிட்டு இருக்கேன். தாத்தா சுடுவானுங்க தாத்தா. ஏய் வந்துகிட்டு இருக்கேன்டா, பார்த்துட்டேன் உங்களை. உங்களை பார்த்துட்டேனா, உங்களை துரத்துறவங்களை பார்க்குறேண்ணா. ஆ உங்களை தான். ஷார்ட் கன்ல தான் புல்லட் இல்லை. என்னடா சுட ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி அவன் கேமரா கிட்ட புல்லட் தனித்தனியாக லோட் ஆகிருக்கேன். டக்குன்னு வண்டியை டெலிவரி பண்ணுறது இல்லை, வருவான் வருவான். நான் டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் தான் வருவான். எனக்கு பணம் வேணுங்களே. ரெண்டு கன்லேவா? எவ்வளோ இருக்கும்? 30,000? இல்லை 150 போதும். சின்ன பிஸ்டல் வரா செட் ஆகாது. சொல்லுவாங்க எங்க இருந்து மேலே வருவாங்களா? ஆமாம் ஏன் ஹெல்த்? ஐயோ ஹெல்த் இல்ல. போய் ஒளி பாண்டா, தயவு செஞ்சு நித்துறாத. டானிக் சார் அதானா? என்ன ஒருத்த இருக்கா? முடிஞ்சா வண்டி நீ கிட்ட கொண்டு போய் விடு. இல்ல இல்ல இது முடிஞ்சா. ஆ முடிஞ்சி. எஸ்என் பவர் 36 பாயிண்ட் அட்வான்ஸ் ஆ கோல்ட் கொடுத்திருக்கான். பாண்டா குட்டி ஃபைனலி ஜிஜி. என்னடா பிளாக் ஸ்கிரீன்லயே இருக்கு. ஆ வந்துருச்சு.
ராக்ஸ்டார் கேம்ஸ் எல்லாத்துலயும் காமன் ஆகிக்காது. எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. 161 ரூபாய். 186 போட போறீங்களா? அண்ணன் ப்ரோ, நான் ஜாயின் ஆகணும்னு சொல்கிறேன் ப்ரோ. டெலக்ஸ் ப்ரோ ரெண்டு பேரும் ஓகே, இதில் அப்படி ஜாயின் கொடுத்துருங்க ப்ரோ. எப்படி ஹோம் அமுக்கியா? ஆ ஹோம் சார். ஏதோ ஆயிருக்கு, இன்வைட் ப்ராசஸிங் இன்வைட் வந்து நிற்கிது. ஏன் processing join our left on our bro adala vandru seventh run vanta so sir yele per force epdi create pandrathu marandu poochu force create edan irukku appome ipa angi per irukom naalu per create panna waste illa ஏழு பேர் இதை காட்டுது ஆனால் கிரியேட் பண்ண முடியல. அது இது பண்ணு கேம்ப பிரிச்சு படுத்துறோம்ன்றியா? 200 ரூபா. அது எப்படி வாங்கணும்? 200 ரூபான்னா லைவ் போடுறீங்க ப்ரோ? இதோ லைவ் போடுறேன். இங்கே லைவ் போட முடியாது, இங்கே லைவ் போட முடியாது. அது எப்படி சொல்லு? புல்லட்லாம் வாங்கினதுக்கா? ஆ நீங்கள் வேண்டதுங்க ப்ரோ. கேம்ப் வாங்க முடியாது. அது எப்படி? நான் ப்ரெசிடென்சி போஸ்ட் $200 யூஸ் பண்ணுறேன். ஒரே நிமிஷம் தான் பார்த்து. பர்மனன்ட் போஸ்ட் இது ஒன்று இருக்கும், அது பண்ண சொல்லி வரும். நாலு பேர் போடுங்க. ஒரு புது போஸ்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகே, அதுல வந்து டெம்பரரி டைப் இருக்குதுல, அது வந்து ரைட் ஆரம்பிச்சு இது பண்ணோம். ஓகே, பிரசிடென்ட்டை மாற்றிட்டு இது பண்ணிடலாம். அப்புறம் நீ பண்ணுறது ப்ரோ 200 ரூபா கொடுறோம். ஃபார்ம போர்ஷன் கொடுத்துருக்குறோம் நீ, அப்புறம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏய் இப்போ நான் எங்கடா போய் புல்லட்லாம் வாங்கடா? புல்லட் இல்லையா? நான் கொஞ்சம் கூட மெயில் பாக்ஸ் எங்கே இருக்கு? இங்கே சுற்றி பக்கத்தில் எதுவுமே. இந்த கேம்ப் யாரோடதுரா? ஹேமந்த் ப்ரோ போஸ்ட்ல ஜாயின் பண்ண வரோம்ல, இந்த கேம்ப் ஆக்சஸ் பண்ணலாம்ல? ஜாயின் பண்ணலாம், இது பண்ணலாம். ஒரே நிமிஷம், எனக்கு ஏழு பேர் இது காட்ட மாட்டேன். சொன்ன மாதிரி பண்ணியா ப்ரோ? அது அதே தான் பண்ணேன், நீ சொன்ன மாதிரி தான் பண்ணேன். என்ன வந்துச்சு?
நீ ஒரே நிமிஷம் அப்படி கீழ் வீசி வா, வேற எந்த வீசல் லைவ் போட முடியாதா? பேசிக்ல போடலாம்ல சார். F1 to VV invite. யாரோ இன்வைட் பண்ணிருக்காங்களே யாரு? ப்ரோ அது எதுவும் இல்லை ப்ரோ, அது இல்லை. ஓகே, ஃப்ரீ ரோம் ஈவெண்ட். சூப்பர், இந்த மியூசிக்கை லைவ் போட முடியுமா சிலர் பேசிக்கல? சரி ப்ரோ, நான் டிஎம் கால் பண்ணி ப்ரோ திரும்பி வந்துடுறேன் ப்ரோ. ஒரு ஹெல்ப் பண்ணு. எப்படிடா வேவ் பண்ணுறது? டிஎம் கால் பண்ணுவோம். பாண்டா டிஎம் கால் பண்ணுறேன். பாண்டா எப்படி கை இது பண்ணுறது? என்ன எய்ம் பண்ணுங்க, எய்ம் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு டேப் அதில் எது வேணுமோ பண்ணுங்க. ஆமா ஆமா ஜாயின் பண்ணிடுறேன். போஸ் இன்வைட் கொடுத்துட்டேன் பாருங்க ப்ரோ. ஆ வந்திருச்சே ப்ரோ, அவரை ட்ராக் பண்ணு ப்ரோ. யாராச்சும் ட்ராக் பண்ணுங்கப்பா, நான் தான் பண்ணணுமா? உனக்குலாம் ரோல் இல்லையாடா? இல்லை ப்ரோ. என்ன ரோல் கொடுத்தா இதில் வரும்? பாண்டா சொல்லு ப்ரோ, நீ ஏகப்பட்ட போஸ்டில் இருக்கியா, அவனுக்கு இன்வைட் கொடுக்க முடியல, யாரோட போஸ்டில் வந்து வெளில வா. விஜய் சார் எல்லாம் வேற அபார்ட் பண்ணிட்டு வா. ஒரு நிமிஷம் தாத்தாக்கு கொடுத்தது அப்படியே காட்டுது, கொடுக்க முடியல. இல்லை நான் ஜாயின் பண்ணிட்டேனே அப்பவே. இல்லை தாத்தா தான், இல்லை தாத்தா அதிகமான போஸ்ட்ல இருக்காரா? இல்லையா, ஒரு ஒரு போஸ்ட் தான், இது மட்டும் தான். ஏன் ஜாயின் பண்ண முடியல? 21ல அது ஓபன்ல வச்சு பாருங்க. ஆ ஓபன்ல அது பண்ணிருக்கமா? போஸ்ட் ஓபன்ல வச்சிட்டுமா? ஆ ஓபன்ல வச்சிட்டேன். என்ன குட்டி போஸ்ட் தானே?
நானும் டிசப்பாயின்ட் பண்ணிட்டேன். ஹோஸ்னா கேங்னு அர்த்தமோ? ம், ஆமா ஒரே கேங். ப்ரோ வந்து க்ளோஸ்ல தான் காட்டுது. ஆமா ப்ரோ, போஸ்ட் லாக் பண்ணிட்டேன். ஸ்ட்ரீம் அன்லாக் பண்ணுங்க. இப்போ உனக்கு குடுக்குறேன் ஒரே நிமிஷம். தாத்தா எல்லாம் போகுங்களா? தாத்தா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே. ப்ரோ உங்கள்ட சின்ன போஸ் ஒன்று இருக்கு பாருங்க, அதை அப்போ ஜாயின் பண்ணு ப்ரோ. ஹேமந்த் ப்ரோ பண்ண முடியல, பண்ண முடியல. அப்புறம் பார்த்தா அப்புறம் பார்த்தா டேரக்ட் ப்ரோ கொடுத்துருங்களா? நான் ஒரு சொல்றா பாண்டா, நீ லீவ் ஆயிடு. ஆமாமா லீவ் ஆயிடுறேன். நீ லீவ் ஆயிடு, நாளைக்கு நான் செக் பண்றேன். இப்போ என்ன இதுவும் டெம்பரரி போஸ்ட் தானா? ஆமா கேம் என்னன்னு தெரியல, நாளைக்கு மொத்தத்தையும் பண்ணிடுறேன். லோக்கி ப்ரோ என்ன பேர் வரும்? ப்ளே வித் லோக்கி ப்ரோ. நீங்க இது பண்றீங்க ப்ரோ, உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க ப்ரோ. எல்லாம் பண்ணிட்டேன் ப்ரோ. நாளைக்கு என்னன்னு செக் பண்ணலாம் ப்ரோ. வண்டி டி வாட்டர் நான் சூசா. இதுவா போஸ்ட்? இதுவா டாம்ப்? ஆமா நான் பின்னாடி குதிரையில சுட்டுட்டு வரேன். ஆறு இருக்குல்ல, ஆறு ஆறு எவ்வளவு இருக்குல்ல? சூசா இங்க இருந்தானே வண்டி எடுப்ப? நான் இல்ல, அவர் எடுப்பாரு. நான் அதை எடுத்து மட்டும் ஓட்டு. இப்ப நான் என்ன பண்ணணும்? எங்க போறது? உடம்புல தெரியல வரும்போது அதே மாதிரி ஒரு வண்டி வந்துச்சு. வா சூசா வா. இது வர நிக்கிது வண்டிய ஸ்கிரீன் உட்கார்றா. வந்துச்சு பாரு. என்ன பான்னு ப்ரோ இது? அது இறத்துக்கு தான் தாக்கல. நீ ஓட்டு, பாத்தா கூட கூட்டு போ. இந்த வண்டியில நான் அதுல ஏறிக்கிறவா? ஓகே. அங்கிட்டு இருந்து எவனோ வர்றான். ஓ குதிரையாது. பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ஆண்டனி தப்புனோ? ஓ இது அப்ப பண்ணமே அந்த டெலிவரியா? ஆ அதே 300 ரூபா வரும், 320 ரூபா வரும். அந்த கன்னு ரெடி பண்றது அது எங்க போய் வாங்கணும்? அது கன்னாயில் மட்டும், கன்னாயில் மட்டும் வாங்கிட்டா போதும் ப்ரோ. அது கன் ஷாப்ல, ஜெனரல் ஸ்டோர்ல கன் ஷாப்ல இருக்கும். கன் ஷாப்ல இருக்கு? ஆ கேட்லாக்ல இருக்கும் பாருங்க. நானே ப்ரோ ஒரு வருஷம் வேலை பண்ணி வச்சிருக்கேன். நானா? நானு நானு முன்னாடி உல்ஃபுனா பிரச்சனை இல்ல. பாத்து பாத்து பாத்து. ஏய் சுறாயன் 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 பாத்துடா, லாக் ஆகிருச்சுடா. அட பாய் வண்டி மாட்டிக்கிருச்சுடா. இல்ல 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 அடிச்சு அடிச்சு. இந்த வர நானு முன்னாடி போயிட்டு இருந்தேன். ரொம்ப முன்னாடி போயிட்ட போல. ரெண்டு பேர்த்த சுட்டாச்சுன்னு நினைக்கிறேன். வரல சரோபோஜி வணக்கம்.
இல்ல ஆரம்பிச்சு நினைக்கிறேன் டீசன்ட். ஏன் நான் இடிச்சது ஆல்மோஸ்ட் நான் வண்டி மாற்ற மாட்டே தெரிஞ்சுக்கிறேன். ஆமா வண்டி இல்ல மூட்டை எடுத்துட்டு போன வண்டியா? அப்படியா? எனக்கு மேல அந்த இதுல மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. கேம்ல ரொம்ப நேரம் நான் இருக்கேன்னா அது வேற சிபி அடி வாங்கிட்டு இருக்கோம் ஹீட் ஆயிட்டு இருக்கும். யாரோ ரெண்டு பேர் நிற்கிறாங்க. ஹே ரெட்டு தான் காமிக்குது, போட்டுறவா? ரெட்டு காமிக்குது என்ன? ஆமாம் அது அது அந்த ரெட்டு பிரச்சனை இல்லை. ஆ ஃப்ளிப்பு ரெட்டு வந்தால் தான் வழி போக்கார் வழி விட்டார். லோகேஷ் ப்ரோ எங்க? ஓகே பண்ணேன் ப்ரோ. இதெல்லாம் அன்லாக் பண்ணுறதுக்கே விருப்பாயிடும் ப்ரோ. நம்ம இது ஈஸியாக விளையாடுறோம்ல, இது அன்லாக் பண்ணுறது தான் கஷ்டம். இதுக்கு கோல்டு எடுக்கணும். கலெக்டரில் என்ன ரேங்க் சூப்பர்? கலெக்டரில் 18 நினைக்கிறேன். அப்போ ஏன் லைட் மாட்டலாம் உங்க குதிரைக்கு? மாட்டிட்டேன் இதுக்கு மாட்டல. அங்கே எந்த குதிரைக்கு இருக்கு மஸ்டாங் செல்விக்கு இருக்கு. இதில் என்ன பண்ணுவோம், கண்ணை ஹோல்டு பண்ணிட்டு மவுஸ் இந்த பக்கம் கிளிக் பண்ணும் ப்ரோ. மிடில் மவுஸ், மிடில் மவுஸ். சார் எங்கே அந்த கண்ணை காணா? குதிரை கிட்ட போங்க. பின்னாடி வரானுங்க. எனக்கு போனா பின்னாடி வரானுங்களா? எனக்கு ஒன்றும் காட்டலையே. ஆமாம் வர்றாங்க வர்றாங்க. நான் உன் குதிரையோட என் குதிரை இல்லை வேகமாக போகுது. நீ போ நீ போ நீ போ நீ போ நான் பார்த்துக்கிறேன். உன்னை தாண்டி தான் வருவேன்னு வரானுங்களே. கண்ணை கையில வச்சுட்டு கண்ணு கையில வைக்க தேவையில்ல ப்ரோ. இன்வென்ட் அந்த டேப் ஹோல்டு பண்ணிட்டு கண்ணு செலக்ட் பண்ணும் அந்த அதை வச்சு மெடிக்கும். இப்போதான் ஆட்னான்ஸே வந்துருக்கோம்மா. நீ எவ்வளோ தூரம் இருக்கு? ரொம்ப தூரமா? ஆமாம் ரோட்ஸ் இருக்குது. ரோட்ஸுக்கு அடுத்து இது வேக வச்சு அடுத்து தானே சாண்டனி. நீ உனக்கு பண்ணலாம் தெரியுமா? பின்னாடி ஏன் பண்ணா? அது கணத்துக்கு பின்னாடி எப்படி அவன் ஆட்டோமேட்டிக்காக குதிரை ஓடும். தெரியும் தெரியும் அதான் பண்ண. இன்னும் 3 இருக்குதுல்ல. ஏ பிளேயர்ஸ் வரானுங்க, பிளேயர்ஸ் இருக்கானுங்க வந்து அடிச்சதா? நீ சிங்கிளா போட்டிருப்பாத்தான் வெடிக்கிற ஏ பின்னாடி ரெண்டு காமிக்குதே. அது ஒருத்தன் தான் வரான். ஒரு நிமிஷம் பின்னாடி ஆள் வரான். நீ போ. ஓர் எங்க இருக்கு ஜெனரல்ஸ் போடு. இங்க தான் இருக்குடா. அப்படியே இங்க பக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போங்க. ஒருத்தன் குறுக்கால வர்றான். ஓடிட்டு இருக்கான். அவரு போ வச்சிருக்காரு. முடிச்சு விட்டாரு. ரெடி ஸ்ட்ரைட்டா போ. ரைட் ரைட் சைடு பாருங்க. ஆ ஸ்டாப்.
நீங்க என்ன மெஷின் ஆன் பண்ணி வரான்றீங்களா? ஆமா அது முடிச்சா உங்களுக்கு 300 டாலர் வரும். ₹3 போயிட்டான் என்ன சுட்டுட்டான் என்ன பண்ணலாம்? சீமா திரும்பி ஸ்பான் டவுன். நீ தூ ஹோமே டாப். ஸ்பான் ஆயி நீ மிஷின் டக்கும் பிடி. டாடா போய்டா இருங்க. இருங்க. நீங்க செட்டப் திருப்பி வந்துருங்க. ஓகே சார் காந்து வரலாம். ஓகே பை. அதான் இப்போ எந்த இடத்துல தொடர்ந்து வரவா? நான் கூட்டுக்குடா. நான் குதிரையில தான் இருக்கறேன் நானு. வாங்க. நான் இங்க இருக்கிற மேப்ல ஒரு காட்டு பாருங்க. நீங்க வாங்க. பாத்துறேன் வா. ஐயோ திருப்பி சுட்டாங்கடா. ஐயோ குதிரையில தானயா? சாவுடா. எனக்கு மாமா யோசிடா என்னடா இவன தப்பிக்கிறானே இல்ல ஏனா நான் வெடிக்கிட்டேனே டென்ஷன் ஆகானே டேய் நான் இங்க நடுவுல இருக்கேன் பக்கத்துல எவன இல்லையே எங்க இங்க தான் டெலிவரியா எதுக்கு மாட்டி போணுமா வந்துட்டான் வேற டீம் இது தம்பி சும்மா சுத்தி இருக்கா ஹவ் யூ ஆர் சுண்டாலா ஓ இதுக்கு மேல நீ இதுக்கு மேல நீ என்னால படிக்கடா போடா மிஷன் பாஸ்ட் ஏய் என்ன பேசுறானே தெரிஞ்சியே வரங்க ஒருத்தர் ஜாலியா 300 ரூபாய் மாதிரி வருதான் அந்த ஆரோக்காகவே 100 லெவல் நல்ல வேலை ஆரோ இருந்துச்சு வெடிக்க விட்ட எங்க அண்ணாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவனுக்கு ரெடி ஆயிட்ட அப்ப நம்ம மேல போர் கொடுத்தான் எப்போ வந்துருச்சுல அவனுக்கு சூசம் 300 ரூபாய் வந்துருச்சு இந்த அளப்பை காலி பண்றோம் ஃபர்ஸ்ட் ஏய் அவன 4 பேர் ப்ரோ நம்ம ஹாசிட்டதா அவ்வளவுதான் அந்த பாத்த எப்படி தரத்துட்டு வந்தானோ தெரியுமா என்ன அவனுங்க டேய் இன்ன நான் இங்க தான்டா இருக்கேன் இன்னும் வீரோட இருக்கானே இல்ல சாச்சா கட்டி போட்டு இருக்கானே தாத்தா இல்ல அது வேற பண்ணுவாங்களா டேய் ஆமா கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணுவானுங்க யூடியூப் வந்து பாருங்க ரேசிஸ்ட் பண்ணுவானுங்க வரானுங்க என்னமோ பேசுறான் இது வேற லைவ் பிங்க் கலர் அந்த டீம் இல்ல என்னடா குதிரை கால்ல ஏதோ தீல முடிக்குது பக் ப்ரோ பக் ஆகும் ப்ரோ புரியுங்க நல்லா இருக்கண்டா அருவி ரீசெண்டாக அப்ரோச் பண்ணானுங்க வாங்கட அடி போன்ட்டு வந்தானுங்க ஞாபகம் ஊட்டி வந்துட்டு அவன் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கோட சவுண்டு கேட்குதா இல்லை சார் ஆமாம் அப்போ பேசுறானே இப்போ ஒரு அந்த கேண்டிடேட்ல இருந்தானே வெளில வந்தேன் நான் வெளியில் வந்துட்டேன் நான் அதை சைன்டிஸ்ட் விட்டு தள்ளி வந்துட்டேன்
ஹார்ட் அட்டாக்கிட அவனுக்கு அப்புறம் இந்த ஸ்டாண்டர்டே இது வந்து எஸ்பிஎஸ் பரு தாத்தா இந்த ஜில்ல உள்ள போறாரு ஸ்டாண்டர்டே சொல்ற ஏய் எங்கல இருக்கீங்க கண்டே பிடிக்குது ப்ரோ நாங்க மேப்புக்கு இந்த பக்கம் கடைசில இருக்கோம் ப்ரோ நீங்க வரதுக்கே ஒரு 10 ல இருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும் என்ன கொல்றதுனே ஒருத்தர் வருவாரு என்ன கொல்றதுல என்ன ஒரு ஆனந்தம் தெரியல அவருக்கு RDR RP ல bro RDR ல ஆன்லைன் ட்ரெயின் குள்ள என்ன நடக்கும் ட்ரெயின்ல அவ்வளோ இது கிடையாது இல்ல அதுல எதுவும் யாரையும் எதுவும் நம்மள இது பண்ணுவாங்களா டார்ச்சர் ஐ மீன் உள்ள எதுவும் ஃபைட் அது மாதிரி நடக்குமா இதுல ப்ரோ இந்த ட்ரெயின் குள்ள ஆ டாட்டா டைம் ஆயிருச்சு உங்களுக்கு ஆமா நான் அப்படியே தூங்க போறேன்டா முடிச்சிட்டு ஆ அடிச்சிர ஆ ஓகே ஓகே அவன பாதி கொண்டே வா அட கொட்டே நெக்ஸ்ட் இல்லாமா ட்ரெயின் வந்து சும்மா தான் ப்ரோ லேடு டாப் கூட பண்ண முடியும் என்ன கொடுக்கணும் இல்ல ப்ரோ திருட்டேதான் முடியாது சும்மா போயிட்டு பாத்து பாஸ் இல்ல டிரைவ் ட்ரெயின் வருது அது ஓட்டலாம் லைக் திருட்டு வேற ரெண்டு இன்ட்ரஸ்ட் எங்கே ப்ரோ போனோம் லோக்கி ப்ரோ வெஹிக்கிள் திஃப்டா டேய் எல் போட்டு அப்பேரோனா லிஃப்ட் ஷிஃப்ட்டா ஆமாமா ட்ரெயின் டிரைவர் தண்ணியை தள்ளி விட்டுருக்கீங்க இப்பதான் பார்த்தேன் நேச்சுரல் ஸ்ட்ராங்கியா சீதா ஓ போலீஸ் வர்றாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ பின்னாடி ஓடி வரும் பாவம் ஆமாம்மா இந்த இடத்துல தான் போட முடியல என் குதிரை வர மாட்டேங்குது சின்னதில் பக்கத்தில் ரோடு இருந்தா என் குதிரை வந்துருச்சு குதிரை விட்டு வாங்க அது டிஸ்டம் பேங்க தெரியடா இல்ல இல்ல சைடு மிஷன் சும்மா சைடு மிஷன் கேபிடல் கேபிடல் ரேண்டம் மிஷன் இது டிடெயில் சுத்தே அவன் ட்ரெயின்ல போறாங்க ப்ரோ உங்களால பிடிக்க முடியாது ப்ரோ ப்ரோ லோக்கி ப்ரோ
உங்க பாஸ் வேணுமா? என்னது வேணுமா? உங்க பாஸ் பாஸ் யா வண்டி பின்னாடி அவர் ஆளக்காரங்க. நான் மிஷின்ல இருக்கேன், அது என் பாடி. நீ எடுத்துட்டு போனது செத்து போயிட்ட பாடி எடுத்துட்டு நான் தான் கில் கொடுத்துக்கிட்டேன். புது ரோப்பு வாங்கடா, எப்படி இருக்கு டெஸ்ட் பண்ணணும்ல. ஐயோ மோசமான ஒரு ரோப்பு, நீ கட்டிட்டு வர தவிர முடியாது. அவங்களும் ரெயின் போஸ்டர் ரோப்பு இப்பதான் வாங்கினேன். அப்புறம் கரடி கொள்வோம். பத்து போச்சு. ஸ்டீல் தி வேல்யூபிள்ஸ் உனக்கு சொல்லிட்டு இருக்கா? அது ஓபன் இல்ல எல்லாத்துக்கும். அமெரிக்கன் பிளாக் பியர் அப்புறம் நீ தப்பிக்கல. அது கரண்ட் முடியல. இவ்வளவு போறா இப்ப எவ்வளவு ப்ரோ இருக்கு? ரெண்டு பேருக்கு தான் தான் எலக்ட்ரோ அமௌண்ட் 938. கன்னு வாங்கிடலாமா ப்ரோ? என்ன ப்ரோ சொல்ற? கன்னு வேணாம், கன்னு வேணாம், குதிரை வாங்கணும். டிராவல் பண்றதுக்கு குதிரை வேணும். கன் ஈஸியா வாங்கிடலாம் நம்ம பவுண்டி போட்டாலே. இல்ல ப்ரோ அப்ளை நான் வாங்கிட்டீங்களோ காசு அப்ளை 600 இருந்துச்சு. ரைட். எதுது பாக்கி? லாங் ஆர்ம் ஹோல்டர் போல்ட் ஆக்சன். அந்த ரைபிளா ஸ்கோப்போட இருக்கான்? ஆமா. ஓகே. ஒரு 4 ரூபா சும்மா ட்ரெயின் ஓட்டிட்டு வந்ததுக்கு 4 ரூபா கிடைச்சிருக்குப்பா. யாரோ புண்ணியத்துல இல்ல அது நான் போட்ட மிஷின் இருக்கு. அத அத உனைய தான் சொல்றேன். ஓம் புண்ணியத்துல பச்சர் சாப் செயின்ட் எடிஷன்ல இருக்குல்ல. நானும் நானும் கேம் ஆஃப் பண்ணி குளிக்கிறேன். ஏய் அவனும் உள்ள பேசுறான் ப்ரோ செயின்ட் டிஸ்குள்ள. அங்க புள்ள சைனாக்காரன் இருக்கிறானு. நீ எப்படி இங்க வந்த? உன் குதிரையில அவ்வளவு சீக்கிரம் இல்லையா? பவு வந்து நீ இவங்கிட்ட வாங்க முடியாது. நீ 15 கோல்டு பார் கொடுத்தனா இப்ப கூட நீ வாங்கலாம் பவு வெடிக்கிறது. எவங்கிட்ட வாங்கணும்? கஷ்டப்பையா? இங்க வா நான் கூட்டு போறேன். 5 இல்ல 5 இல்ல எனக்கு ஒரு 4 கோல்டு பார் வேணும். நிலையானா கிடைக்கும். இல்லாடி தான் இருக்கு. வரீங்களா ட்ரெயின் பவுண்டி போலாமா? முடிக்கிறோம் எதுக்கு? 5 ஸ்டார் அப்புறம் நீ டென்ஷன் ஆக. அவனுங்க எக்கச்சக்கமான பேர் வருவானுங்க உள்ளுக்குள்ள. எப்படியும் 60 பாட்டு வர மாட்டானுங்க. அதுதான் நீங்க இருக்கீங்க. எல்லா டைம் செத்துருவேன் நானே. எல்லா டைமும் சக்சஸ் வராத
சூசா தயவுசெய்து ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திர. எவ்வளோ அழகான ட்ரெஸ் ப்ரோ, என்ன ப்ரோ இவர் இப்படி சொல்றாரு? அப்பா கிரெடிட் கார்டு வச்சு வாங்கின ட்ரெஸ் ப்ரோ. தொப்பி பிடிக்கலையா? ஓகேன்னு எடுத்துப்பா. நான் உனக்கு மேப்ல மார்க் வைக்கிறேன் பாரு, இவன்கிட்ட தான் நீ வாங்கணும். என் மார்க் தெரியுதா பாரு, சயின்ஸ்ல வச்சிருக்கேன் பாரு. அவன் கிட்ட எனக்கு காமிக்கலையா? அவனை நீ பார்த்து மீட் பண்ணையா? மீட் பண்ண ஒரு விசிட் கார்டு கொடுத்துரு. ஒரு விசிட் பண்ணிட்டேன். Okay, good night. Bye bye.